இவ்வளவுதான் உங்களால சத்தமா அலையா சொல்ல முடியுமான்னு நான் ரெண்டாவது தடவை திருப்பி கேட்க முடியாது. ஏன்னா நாளை காலை ஒரு செஷன் கிடைக்காது, நானும் என்ன செய்ய போறது இல்லைங்க, இருக்க போறது இல்லை. ஆகையினால நான் திருப்பி கேட்காத அளவுக்கு ஒரு சத்தமே ஒரு ஆமே சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க பாருங்களா. முன்னாள் என்ன ஏமாந்தாலும் நினைக்கிறீங்க. சரி, நம்ம மத்தியில நிற்கிறதுல சந்தோஷம். முதிர்ந்த தெய்வ மனிதருடைய ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய ஸ்தலத்துல அவர்களுடைய ஸ்தானத்துல நிற்கிறதுல நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி உங்கள் சாய்ஸ், செய்தி உங்கள் சாய்ஸ். 150 சங்கீதங்கள்ல ஏதாவது ஒரு சங்கீதத்தை தியானிக்கலாம், சரியா? ஏதாவது ஒரு சங்கீதத்தை தியானிக்கலாம். என்ன சங்கீதம் உங்களுக்கு பிடித்த சங்கீதம்? நீங்களா அமைதியா இருக்கிறத சங்கீதமா அப்படியா பிரதர், அப்படி புதுசா இருக்கா பிரதர் அப்படின்னு கேட்ட மாதிரி சொல்லுங்க. பிடித்த சங்கீதம் என்ன சங்கீதம்? பாஸ்டர் சொல்றாங்க, ஐயா சொல்றாங்க 23 அப்படியா? கொஞ்சம் சரி பண்ணாங்க. பிரைஸ் ஃபாதர், பிரைஸ் ஜீசஸ், தேங்க் யூ ஃபாதர், யா தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஃபாதர். சரி, ஐயா சொல்லிருக்காங்க 23. அப்புறம் உண்மையா உங்களுக்கு பிடித்த சங்கீதம் இல்லை, ரொம்ப பாப்புலரான சங்கீதங்கள் என்னென்ன சொல்லுங்க. சங்கீதம் 18 உங்களுக்கு பிடிக்கும்னா உங்களுக்கு நிறைய சத்துருக்கள் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படியா? சரி பரவாயில்ல. சரி, சங்கீதம் 18, ஐயா சொன்னாங்க 23, 136, அப்புறம் 91 அப்படியா? சரி, 119. சரி, இதுல நீங்க சொன்னவைகள்ல இந்த 91, 23 தான் ரொம்ப பிரதானமானது. நீங்க சொன்ன 136 அதெல்லாம் சொல்லலாம், ஆனா அதற்கு நான் அதிகமான வேத பகுதியை கடந்து வர வேண்டியிருக்கும். 120 ஆரம்பிச்சாதான் அந்த சங்கீதங்களின் பின்னணியை தொடர்ந்துதான் நான் 136 போக முடியும். அது சாத்தியம் அல்ல. சங்கீதம் 18 வியாக்கியானப்படுத்தணும்னு சொன்னாலும் நான் சங்கீதம் 15 இருந்து ஆரம்பிக்க வேண்டும். 15, 16, 17, 18 அவ்வளவு சாத்தியம் அல்ல, சரியா? ஐயா சொன்ன சங்கீதம் 23. இன்னும் உங்கள்ல சில பெரும்பகுதி சொன்னது சங்கீதம் 91. சரி, இல்ல சங்கீதம் 23 பிறகு வரலாம். சங்கீதம் 91 எடுத்துக் கொள்ளுங்கள் பார்க்கலாம். நீங்க சொன்னபடினாலே அதனுடைய ஒரு சிறு வியாக்கியானத்தை மாத்திரம், ஒரு விளக்கத்தை மாத்திரம் நீங்க விளங்கிக் கொள்வதற்காக அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். சங்கீதம் 91. இந்த சங்கீதம் எப்பொழுது எழுதப்பட்டதுன்னு சொன்னா அநேக என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சங்கீதத்தை எழுதுனது மோசே அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரு? பொதுவா எல்லா சங்கீதங்களுக்கும் ரவிகளுக்கு அர்த்தங்கள் அந்த எழுதுனது யாருன்னு தெரியும். இருந்த போதிலும் ஒரு சங்கீதத்தை எழுதினது யாருன்னு தெரியலன்னு சொன்னான், தெரியலேன்னு சொன்னா அந்த சங்கீதத்துக்கு முந்தின சங்கீதத்தை பார்க்க வேண்டும். அந்த சங்கீதத்தை யார் எழுதினார்களோ அவர்கள் தான் அடுத்த சங்கீதத்தையும் எழுதினதாக என்ன செய்து கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம் என்பது பாரம்பரியம். அந்த விதத்துல சங்கீதம் 90 எழுதினது யாரு? மோசே. ஆகையினாலே சங்கீதம் 91 யார் தான் எழுதி இருக்க வேண்டும்? மோசே தான் என்று சொல்லி அதை அர்த்தப்படுத்துகிறதற்கு, அதை நியாயப்படுத்துகிறதற்கு அநேகம் வியாக்கியானங்களையும் சொல்லிவிட்டார்கள். ஆனா சங்கீதம் 91 எழுதினது மோசே அல்ல, தாவீது. எழுதினது யாரு? தாவீது. தாவீது எந்த தருணத்தில் எழுதினார் என்று சொன்னா, தாவீதினுடைய கடைசி தருவாய், மரண தருவாய். அப்போது சாலமோனிடத்திலே ராஜ்யபாரத்தை ஒப்படைக்க வேண்டிய நேரம். இப்ப சாலமோனிடத்திலே ராஜ்யபாரத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆனா தாவீதுக்குள்ள உள்ளூர ஒரு பயம்,
உள்ளூர ஒரு பயம். சாலமோனிடத்திலே ராஜ்ய வாரத்தை ஒப்பு கொடுத்தால் சாலமோனால் இந்த ராஜ்ய வாரத்தை கட்டி காப்பாற்றி விட முடியுமா? ஒரு யுத்தம்னு வந்தா சாலமோன் சமாளித்து விடுவானா? ஒரு பிரச்சனைன்னு வந்தா சாலமோனால எதிர்கொள்ள முடியுமான்னு சொல்லி தாவீதுக்குள்ள ஒரே அச்சம். ஏன்னா தாவீது சாதாரணமான ஆள் இல்ல. தாவீத கத்தர் எங்கேதான் சொல்லத்தாரு? காட்டிலேயே சொல்லத்தாரு. இங்க சொல்லத்தாரு? காட்டுலதான் சொல்லத்தாரு. ஆனா சாலமோன தாவீத எங்கேதான் சொல்லத்தாரு? அரண்மனையில வீட்டிலேயே தான் சொல்லத்தாரு. குழந்தை செடி மாதிரி சாலமோன். தாவீது அப்படி இல்லை, நல்ல யுத்த வீரன், மிகப்பெரிய யுத்த வீரன். தாவீது ஒரு கையில கேடகத்தையும் இன்னொரு கையில பட்டயத்தையும் அப்படி பிடிச்சாருன்னு சொன்னா, ஒரு கையில கேடகம் இன்னொரு கையில பட்டயத்தை அப்படி பிடிச்சாருன்னா, அவருக்கு முன்னாடி பெரிய சேனையே நின்னாலும் சரி, ஒரு படையே நின்னாலும் சரி, எந்தவித அச்சமும் இல்லாம இந்த பக்கம் போய் அந்த பக்கம் என்ன செஞ்சிருவாரு? வெளியே வந்துருவாரு. இங்கிட்டு கூடி போய் என்ன செஞ்சிருவாரு? மறுபக்கம் வெளியில வந்துருவாரு. யாருமே அவரை மறித்து என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அப்படிப்பட்ட யுத்த வீரன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள், ஒரு பெரிய சேனையே இருந்தாலும் தாவீது பயப்பட மாட்டார். ஒன் மேன் ஆர்மி மாதிரி. தாவீதினுடைய கரங்களை மாத்திரமல்ல, தாவீது சொல்கிறார், என் கரத்தை மாத்திரமல்ல என் விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறவர் இல்லையா? அந்த பட்டயத்தை எப்படி பிடிக்கணும்னு கூட, அந்த விரல்கள் எப்படி இருக்கணும், கட்ட விரல் மேல இருக்கணும், அந்த விரல்கள் கடையில எவ்வளவு கேப் இருக்கணும், எப்படி அழுத்தம் கொடுத்து பட்டயத்தை பிடிக்கணும் அப்படின்னு கூட கர்த்தர் தாவீதுக்கு ட்ரெயினிங் கொடுத்திருந்தார் இல்லையா? தாவீது ஒரு நல்ல யுத்த வீரன். ஆனா சாலமோன் அப்படி அல்ல, சாலமோன் அப்படி அல்ல. இப்ப தாவீதுக்குள்ள உள்ளூர ஒரே பயம். இப்ப ரெண்டு பேரும், சாலமோனும் தாவீதும், நேராக உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த வாசஸ்தலத்திற்கு, வாசஸ்தலத்திற்கு எருசலேமிலே தாவீது உடன்படிக்கை பெட்டிக்குன்னு சொல்லி போட்டிருந்த அந்த கூடாரத்திற்கு, வாசஸ்தலத்திற்கு கடந்து போகிறார்கள். தேவ சந்நிதியிலே அவர்கள், தேவ சந்நிதிக்கு முன்பாக அவர்கள் இருவரும் நிற்கிறாங்க. அப்போ தாவீது சாலமோனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். சாலமோன் ராஜாங்கிறது சாதாரண காரியம் அல்ல, அதுல நிறைய யுத்தங்கள் எழும்புகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது, பிரச்சனைகள் எழும்புகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால உன்னதமான தேவனை நீ மறைவிடமா கொண்டினா நீ சர்வ வல்லவருடைய நிழல்ல என்ன செய்ய முடியும், தங்க முடியும்னு சொல்லி தாவீது சாலமோனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். உன்னதமான தேவனை தான் நீ அடைக்கலமா கொள்ளணும், அவரைத்தான் நீ மறைவிடமா வைத்துக் கொண்டாயானால் நீ சர்வ வல்லவருடைய நிழல் என்ன செய்ய முடியும், தங்க முடியும் அப்படின்னு சொல்லி முதல் வசனம் யார் யார பார்த்து சொல்றது? தாவீது சாலமோனை குறித்து வாசிங்க பார்க்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர். மைக்கில வாசிக்கிட்டோம், அதே நேரம் சேர்ந்து எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலை தந்துவான். இப்ப தாவீது சாலமோனுக்கு ஆலோசனை கூறுகிறார், அறிவுரை சொல்கிறார். அதை கேட்டுட்டு இப்ப சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுக்கு மாறுத்தரம் சொல்ல ஆரம்பிக்கிறார், பிரதியுத்தரம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்பா நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நான் கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன், அவர் தான் எனக்கு அடைக்கலம், கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் யாருதான், அவரு தான். அதனால நீங்க ஒண்ணு என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம்னு சொல்லி தாவீதுக்கு யார் பதில் சொல்றது? சாலமோன் பதில் சொல்றார். அதான் ரெண்டாவது வசனம் வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி, யார் சொல்றது? சாலமோன். யாரை பார்த்து? தாவீதை பார்த்து. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், எல்லாரும் சேர்ந்து அடைக்கலம், என் கோட்டை, தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று ரொம்ப பயப்படாதீங்கப்பா, அவர் தான் எனக்கு கோட்டை, அடைக்கலம், பெலன், எல்லாம் துருவம், நான் நம்பி இருக்கிறவர் அவர் தான். அதனால நீங்க ஒண்ணு என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்கன்னு தாவீது மாறுத்தர் சொல்கிறார். இப்ப தன்னுடைய குமாரனாகிய சாலமோன் தேவனையே அடைக்கலமா, கோட்டையா, அரணா, நம்பிக்கையா கொண்டதை நினைத்து தாவீதினுடைய உள்ளம் மகிழ்ந்துருச்சு. இப்படி தேவனையே அடைக்கணும்னு சொல்றானே, கோட்டைன்னு சொல்றானே, அரண்னு சொல்றானே, நான் நம்பி இருக்கிறவர்னு சொல்றானே சொல்லி தாவீதுடைய உள்ளம் மகிழ்ந்துருச்சு. இப்ப தாவீது
தேவனையே அடைக்கலமா கோட்டையா அரணா நம்பிக்கையா கொண்ட தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு சில ஆசீர்வாதங்களை கூற ஆரம்பிக்கிறார். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு சில ஆசீர்வாதங்களை சில வாக்கு தத்தங்களை கூற ஆரம்பிக்கிறார். அதான் அடுத்த வசனம் ஆமாசிங்க. அவர் உன்னை வேறுடைய கண்ணிக்கும். யார் பேசுறது? அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். எவ்வளவு அருமையான வார்த்தை, நான் அடிக்கடி இதை தியானிப்பேன். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே. ரொம்ப ரசிச்சு சொல்றார் தாவீது. ஏன் தாவீது இப்படி சொல்றாருன்னா, தாவீது அநேக நாட்கள் சவுலினாலே துரத்தப்படுகிற போது கண்மலைகள்லையும் கவிகள்லையும் உயர்ந்த மலை பிரதேசங்களையும் போய் ஒளிந்திருந்த நாட்கள் அதிகம். அப்படி கண்மலைகள்ல அவர் ஒளிந்திருந்த போது இந்த கழுகு எங்க கூடு கட்ட தெரியுமா? எங்க கூடு கட்டும்? கண்மலையினுடைய உச்சியில தான் என்ன செய்யும் அது, கூடு கட்டும். வேதத்துல ஒரு பறவை பெயர் குறிப்பிடப்படாமல் சொல்லப்பட்டிருந்தா அது நிச்சயம் கழுகாய்த்தான் இருக்கும். எப்படி ஒரு பறவை பெயர் குறிப்பிடப்படாமல் சொல்லப்பட்டிருந்தா அது என்னதான், கண்டிப்பா அது கழுகாய்த்தான் இருக்கும். இப்ப கண்மலைகள் மேல கழுகுகள் கூடு கட்டி இருக்கோம். தாவீது பார்த்த காட்சி அது, பார்த்த காட்சி. இந்த கண்மலையில கூடு கட்டி இருக்கிறப்ப என்ன செய்யும்னா, இந்த மாலை நேரம் ஆகும் பாருங்க, மாலை நேரம் அந்த கண்மலையில மாலை நேரம் மயங்க, மாலை வர இருட்ட ஆரம்பிக்கிற போது, கொஞ்சம் கொஞ்சமா இருட்டுகிற போது, கண்மலையினுடைய உச்சி இல்லையா, மலை உச்சி இல்லையா, எப்படி இருக்கும் கிளைமேட், எப்படி இருக்கும் சீதோஷ்ணம், குளிர் ஆரம்பிக்கும் இல்லையா, குளிர் ஆரம்பிக்கும் இல்லையா. குளிர் வந்த உடனே இந்த கழுகு, தாய் கழுகு என்ன செய்யும்னா, தன்னுடைய சிறகு வேறு செட்டை வேறு. வசனம் என்ன சொல்லுது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே. சிறகு வேற செட்டை வேற. சிறகுங்கிறது ஒரு கோழியுடைய ஏதோ ஒரு பறவை அப்படி விரிக்குதுன்னா, அந்த பறவையினுடைய ரக்கையினுடைய கடைசி பகுதி பாத்தீங்கன்னா அந்த இறகு இறகா பிரிஞ்சு இருக்கும் இல்லையா, விரல் மாதிரி தனித்தனியா இருக்கும், அதுக்கு பேர் என்னது, சிறகுன்னு பேர். இந்த எல்லா சிறகுகளும் சேர்ந்ததுதான் என்னது, செட்டைன்னு பேர். இந்த மாலை நேரங்கள்ல கூடுகள்ல இருக்கிற அந்த குஞ்சுக்கு, அந்த கழுகினுடைய அந்த குஞ்சுக்கு குளிர் வரும் பாருங்க. குளிர் வந்த உடனே இந்த தாய் கழுகு என்ன செய்யும்னா, மெல்ல தன்னுடைய சட்டையை அப்படி எடுத்து அந்த குச்சி மேல ஒரு சிறகு ரெண்டு சிறகு அப்படி மேல வைக்கும். அப்படி மேல வச்சு லேசா அப்படி தடவிச்சே இருக்கும். ஏன்னா அந்த குச்சிக்கு கொஞ்சம் வாம் கிடைக்கணுங்கிறதுக்காக, வெப்பம் கிடைக்கணுங்கிறதுக்காக. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆன உடனே, குழு கூடு பாருங்க, இன்னும் ரெண்டு சிறகுகளை அது மேல என்ன செய்யும், வைக்கும். இன்னும் கொஞ்சம் குளிர் ஆனவன்னா இன்னும் ரெண்டு சிறகுகளை அது மேல என்ன செய்யும், வைக்கும். அவர் தமது சிறகுகளாலே உன்னை அப்படியே அந்த சிறகுகளின் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கும். அந்த குஞ்சு அங்கிட்டு நகட்டா கூட அதை விடாது, இதுவும் அதுக்கு ஏற்ற விதமா ரெக்கையை அப்படியே அசைத்து அந்த சிறகுகளை அப்படியே அது மேல வச்சு அதை வார்ம் பண்ணிட்டே இருக்கும், வெப்பமாகிட்டே இருக்கும். ரொம்ப குளிர் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு அந்த குஞ்சு என்ன செய்து கொள்ளும், தன்னுடைய சட்டைகளுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளும். தேவனுக்கு தெரியும் பிரதர், தேவனுக்கு தெரியும் சிஸ்டர், எந்த நாள்ல எந்த சிறக உங்க தலைமையில அமரப்படணும். நீங்க நாளைய தினத்தை குறித்து, அடுத்த வாரத்தை குறித்து, அடுத்த மாதத்தை குறித்து, அடுத்த வருஷத்தை குறித்து, பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து எல்லாம் நீங்க கலக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நாள்ல உங்களுக்கு தேவையான சிறகுகளை கர்த்தர் உங்க தலைமையில அமர பண்ணுகிறார். அந்த குஞ்சுக்கு எவ்வளவு வார் தேவைன்னு அந்த தாய் கழுகுக்கு என்ன செய்யும், நல்லாவே தெரியும்.
அதே போல உங்களுக்கு என்ன என்ன நாளுக்கு என்ன என்ன தேவைன்னு கர்த்தர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்துல அந்த சுரகை உங்க சிரசின் மேல அமர பண்ணுகிறவர். அல்லேலூயா. தேவைப்பட்டால் தேவைப்பட்டால் உங்களை முற்றிலுமாய் தன்னுடைய சட்டைகளுக்குள்ளாக அரவணைத்துக் கொள்வார். அல்லேலூயா. பயங்கரத்துக்கும் ஆயிரம் பேரும் எழுந்தாலும் வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக. எனக்கு நான் யாரு? உனக்கு யார பார்த்து சொல்றாரு? இப்ப அந்த எனக்கு உனக்குங்கிற பிணக்கு விளங்கிட்டா? சரி, தனது ஆசையை பார்க்கலாம். ஆகையால் நேரிடாது அணுகாது உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். உன் பாதம் கல்லி இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இப்போ தாவீது சாலமோனுக்கு சில ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டார். ஆனா உள்ளூர பயம் என்ன செய்ய மாட்டேங்குது? போக மாட்டேங்குது. ஏன்னா பெற்றவர்களுடைய பலவீனமே அநேக நேரங்களில் யார்தான்? அவர்களுடைய பிள்ளைகள் தான், இல்லையா? இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயம் என்ன செய்ய மாட்டேங்குது? போக மாட்டேங்குது. இப்ப ரெண்டு பேரும் தாவீதும் சாலமோனும் யாருடைய சமூகத்துல யாருடைய சன்னிதியில நிக்கிறாங்கன்னு பார்த்தா தேவ சமூகத்துல கர்த்தருடைய சன்னிதியில, இல்லையா? இப்போ சாலமோனை குறித்து தேவன் தாவீதுக்கு சில வாக்கு தத்தங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறார். தாவீதோட பேச ஆரம்பிக்கிறார். தாவீது சாலமோன்னா சொல்லிட்டானே, என்னையா அடைக்கலமா கோட்டையா அரணா துருகமா நம்பிக்கையா வைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டானே, நீ ஏன் சாலமோனை குறித்து என்ன செய்யற? பயப்படுற, நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சாலமோனை குறித்து தாவீதுக்கு சில வாக்கு தத்தங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறார். தாவீதோட பேச ஆரம்பிக்கிறார். அதான் அடுத்த வசனம், தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால், யார் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால்? சாலமோன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவித்து நாமத்தை அவன் அறிந்து வைத்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆலய பிரதிஷ்டையின் போது கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சாரு? கூப்பிட்டார். அந்த கூப்பிடுதலுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார்? பதில் கொடுத்தார். எப்பொழுதுமே கர்த்தர் வெறுமனே வாக்கு தத்தத்தை மாத்திரம் கொடுத்து விட்டு போகிறவர் அல்ல, தான் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுகிறவர். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றினார். தொடர்ந்து வாசியம் வரலாம். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இப்ப இந்த சங்கீதம் ஓரளவுக்காவது உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நம்புறேன். விளங்கினவர்கள் மாத்திரம் விளங்கினதுக்கு தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஒவ்வொரு வசனங்களையும் ஒவ்வொரு வாக்கியத்தையும் அதனுடைய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் வியாக்கியானப்படுத்தலாம். பட் அதற்கு நேரம் போதாது. பகல்ல பறக்கம்பு நான் என்ன, இருள நடமாடும் கொள்ளை நோய் நான் என்ன, மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம்னா என்ன, வாதைன்னு எதை சொல்றாரு, என்ன காரியம், இதெல்லாம் தாவீதுடைய வாழ்க்கையில எப்படி நடந்தது, என்ன சம்பவித்தது, அதற்கு பின்னணிகள் இருக்கிறது. பட் அதை தியானிக்கிறதுக்கு இப்பொழுது நேரம் நமக்கு ஒத்துழைக்காது. சரி, சங்கே 91 அவுட்லைன் உங்களுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். சரி, ஐயா சின்ன சங்கீதம், இன்னொரு சங்கீதம், ரொம்ப ஃபேமஸான சங்கீதம், என்ன சங்கீதம், சங்கீதம் 23 எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். 23 எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 23 எத்தனை பேருக்கு பிடிக்கும் மாமே சொல்லுங்க பார்க்கலாம். நான் கேட்கிறேன், ஏன் சங்கீதம் 23 பிடிக்கும், சங்கீதம் 23 அப்புறம் போவோம், ஏன் உங்களுக்கு பிடிக்கும் பதில் சொல்லுங்க. எப்படி சொல்லு, சத்தம் சொல்லு, பேசுங்க. அதுலதான் போட்டிருக்கேன், கத்தனை பேப்பரா இருந்தா எல்லாரும் தெரியுமே, அதுதான் இருக்கு. ஏன் பிடிக்குதுன்னு கேட்டேன். எப்படி, ஏன் சங்கீதம் 23 பிடிக்குது உங்களுக்கு பதில் சொல்லுங்க. பிடிக்குமா சங்கீதம், முதல்ல நீங்க பிடிக்கிறத பார்த்தா சந்தேகமா இருக்கு. சண்டே கிளாஸ்ல முதல்ல அதான் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி கொடுத்தாங்க. சரி, ரைட், வாஸ்தவமான பேச்சு, நீங்க வாழ்க. சரி, அடுத்து சொல்லுங்க, ஏன் அடுத்து என்ன, எதனால பிடிக்கிறது, எப்படி இக்கட்டின் நேரத்துல அது என்னை தேற்றுகிறது. இல்லையா, நல்ல வாழ்க்க, இக்கட்டின் நேரத்துல நம்மளை எப்படி விடுவிக்கிறார்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு, அது என்னை தேற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க சிஸ்டர். ரொம்ப நல்ல வார்த்தை, உண்மை. சரி, வேற அப்புறம் எப்படி, மெய்ப்பர் எப்படிப்பட்டவர் என்கிறது என்ன செய்தது, விளக்குது, குணாதிசயங்களை சொல்கிறது. அப்புறம் ஏன் செஞ்சது 23 பர்சனா உங்களுக்கு ஏன் பிடிக்கும், சும்மா சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க, பாஸ்டர் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஏன் பிடிக்கிறது, எப்படி பேச்சுதான், ஆசீர்வாதங்களா சொல்லுது, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு உண்மை என்னன்னா, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பைபிளே படிக்கிறது கிடையாது. நைட்டு படுக்க போகும்போது ஆவியான ஒரு மெல்ல நினைப்பு போட்டுவாரு, என்ன இன்னைக்கு நீ என்ன செய்ய பைபிள இப்ப பாருங்க அப்படின்னு கை வேகம் வைக்கதான் போகுது தெரியுமா, ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க, உலகத்துல எந்த காரியத்தை குறித்து அதிகமான புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க. தமிழை குறித்தா, ஆங்கிலத்தை குறித்தா, அறிவியலை குறித்தா, அறிவியல் என்ன சப்ஜெக்ட் குறித்து, தாவரவியலா, விலங்கியலா, என்ன சப்ஜெக்ட் குறித்து, அதுல என்ன தீம், என்ன கருப்பொருளை வைத்து உலகத்துல அதிகமான புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அதனுடைய முடிவுல உண்மை இவ்வளவாய் தெரிய வந்தது. சங்கீதம் 23 குறித்து தான் உலகத்திலேயே அதிகமான புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறதா. ஒரு கலக்கு கலக்கின சங்கீதம் தியானிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ள பார்க்கலாம். சங்கீதம் 23:1 பார்க்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையலாம் போக வேண்டாம். அந்த மூன்று வார்த்தையை மட்டும், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அதை மாத்திரம் சரியா தியானித்தால் போதுமான இல்லையா. சரி, எல்லாரும் சேர்ந்து அந்த மூணு வார்த்தையை மட்டும் வாசிக்க பார்க்கலாம். சரி, இப்போ இந்த மூன்று வார்த்தைகளை மாத்திரம் இப்போ ஒரு 7 தடவை நீங்க சொல்லப்படுறீங்க. எத்தனை தடவை சொல்லப்படுறீங்க, 7 டைம் சொல்லணும். சரியா, சொல்லுகிற போது முதல் தடவை சொல்லிட்டு ரெண்டாம் விசை சொல்லுகிறப்ப சத்தம் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும், கூடணும். சரியா, ரெண்டாம் விசை சொல்லிட்டு மூன்றாம் விசை சொல்லுகிற போது சத்தம் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும், கூடணும். மூணுல இருந்து 4 போகிற போது சத்தம் என்ன என்ன செய்யணும், கூடணும். மொத்தம் எத்தனை தடவை சொல்லணும், 7 தடவை. சரியா, அதை சொல்லுகிற போது சும்மா கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதுல இருக்கிற கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்கணும்.
என் மேய்ப்பராய் இருக்கிறார். என்ன சொல்லணும் பார்க்கலாம், எத்தனை சொல்லணும், நீங்க முந்த வேண்டாம் சரியா, நீங்க முந்தி போக கூடாது, நான் நம்பர் சொல்ல சொல்ல நீங்க சொன்னா போறோம். ஓகேயா, ரெடியா இருக்கீங்களா? ஒவ்வொரு தடவை நீங்க சொல்லுகிற போதும் சத்தம் இன்னும் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும். ஓகேயா, சரி ரைட். இங்க முதல் விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் விஷயம், இரண்டாம் விஷயம், மூன்றாம் விஷயம், நான்காம் விஷயம், ஐந்தாம் விஷயம், ஆறாம் விஷயம். ஏழாம் விசை நீங்க சொல்ல வேண்டாம் சரியா, எல்லாரும் நீங்க பேச செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம், கொஞ்சம் நிறுத்தி வைப்போம், பாஸ் பண்ணி வைப்போம். இந்த செய்தி வேளையினுடைய முடிவுல உங்களுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் இதை சொல்ல கத்ததாமே நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. சரி, இப்ப நம்ம எல்லாரையும் இஸ்ரவேல் தேசத்துக்கு டூர் பிடி போறேன். எத்தனை பேர் என்கூட வர்றீங்க? ஆமைச்சுன்னு வரலாம். டூர் பிடிச்சிருந்துச்சுன்னா போகும்போது ஆளுக்கு ஒரு லட்சம் கொடுத்து போயிடும் இல்லையா, சும்மா எல்லாம் போயிட்டு போக முடியாது. சரி, கர்த்தருடைய தேசம் ரொம்ப செழிப்பான ஒரு தேசம். வருஷம் முழுவதும் பொங்கி பிரவாகிக்கிற யோர்தான் ஆறு, வெண் பனிமலை என்று சொல்லப்படக்கூடிய லீபனோன், காஷ்மீர் போல இருக்கிற லீபனோன், வெண் பனிமலை என்று சொல்லப்படக்கூடிய லீபனோன் மலை, எர்மோன் மலை, ரோஜாக்கள் பூத்து குலுங்குகிற சாரோன் சமவெளி, திராட்சை தோட்டங்கள் நிறைந்த பெத்தானியா, அத்தி தோட்டங்கள் நிறைந்த பெத்பகே, ஒலிவ தோப்புகள் நிறைந்த ஒலிவமலை, இப்படி ஏராளம் ஏராளமான வளமையான பிரதேசங்கள் நிறைந்த தேசம் கர்த்தருடைய தேசம். அந்த கர்த்தருடைய தேசத்தினுடைய வளமைக்கும் செழிப்புக்கும் அளவு கிடையாது. அங்கே அவ்வளவு ஆசீர்வாதங்களும் வளமையும் கொட்டி கிடக்கிறது. அப்படிப்பட்ட கர்த்தருடைய தேசத்துல, அவ்வளவு செழிப்பான ஆசீர்வாதமான தேசத்துல, கடுமையான வறட்சி நிறைந்த ஒரு பாலைவனம் ஒன்று இருக்கிறது. கடுமையான வறட்சி நிறைந்த பிரதேசம், கடுமையான வறட்சி, அதுக்கு யூதேயா பாலைவனம் அப்படின்னு பேர். என்ன பேர் சொல்லு பார்க்கலாம், யூதேயா பாலைவனம் அப்படின்னு பேர். கடுமையான வறட்சி நிறைந்த பிரதேசம். வேதாகம ரீதியாக இந்த யூதேயா பாலைவனம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஆபிரகாம் பேசவாங்கிற பட்டணத்துல நீண்ட காலம் வாழ்ந்தார். அது இந்த யூதேயா வனாந்தரத்தினுடைய ஒரு பகுதியில தான் இருக்கிறது. தாவீது அலைந்து திரிந்தது இங்கதான். யோவான் ஸ்நானகன் தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை செலவு பண்ணது இங்கதான். கர்த்தர் 40 நாட்கள் உபவாசம் இருந்தது இங்கதான். இப்படி வேதாகம ரீதியாக முக்கியமான பங்கு இந்த யூதேயா பாலைவனத்திற்கு இருக்கிறது. அது எபிரேய பாஷையில நெகேவ் அப்படின்னு சொல்லுவாங்க, நெகேவ் மிட்பார் அப்படின்னு சொல்லுவாங்க, தெற்கு பாலைவனம்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேலுடைய தெற்கு திசையில அது இருக்கிறபடினால அது தெற்கு பாலைவனம், நெகேவ் மிட்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூதேயா பாலைவனத்தை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த யூதேயா பாலைவனம் கடுமையான வறட்சி நிறைந்த பாலைவனம், கடுமையான வறட்சி. யூதேயா பாலைவனத்தினுடைய பிரச்சனைகளை நாம பார்த்தோம்னு சொன்னா, அந்த யூதேயா பாலைவனம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும். முதலாவது, யூதேயா பாலைவனம் கடுமையான உஷ்ணம் நிறைந்த பாலைவனம். நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு உஷ்ணத்தை குறித்து தெரியுமான்னு எனக்கு தெரியல. நீங்க ராமநாடு டிஸ்ட்ரிக்ட் வந்தீங்கன்னா தான் தெரியும் வெயில்லாம் என்னன்னு. கடுமையான உஷ்ணம் நிறைந்த பாலைவனம், சர்வ சாதாரணமா 100 டிகிரி வெயில் இருக்கும். அதிகபட்சம் 140 to 160 degrees வரைக்கும் வெயில் போவது உண்டு. வெயில் போவது உண்டு. நம்ம ஊர்ல 100 டிகிரி வெயில் வந்துருச்சுன்னா தலைப்பு செய்தியில போட்டுருவாங்க, இன்றைக்கு வெயில் 100 டிகிரியை தாண்டியது. ஆனா சாதாரணமா 100 டிகிரி இருக்கும். அதிகபட்சம் 140 to 160 எல்லாம் போறது உண்டு. கடுமையான உஷ்ணம் நிறைந்த பாலைவனம் முதல் காரியம். இரண்டாவது பிரச்சனை, யூதேய வனாந்தரத்தின் இரண்டாவது பிரச்சனை, இந்த யூதேயா பாலைவனத்தின் எந்த பகுதியிலையும் ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காது. கடுமையான வறட்சி நிறைந்த பாலைவனம். வருஷத்துல ஒரு நாள் சாரல் மழை பெஞ்சாலே பெரிய விஷயம், தண்ணீரே இந்த யூதேயா வனாந்தரத்துல பார்க்க முடியல.
மிகைப்படுத்தினா சொல்லல, எக்ஸாகரேட் பண்ணலாம் பேசல, லிட்டரலாவே இந்த யூதேயா பாலைவனத்துல எந்த பகுதியிலையும் நீங்க ஒரு சொட்டு தண்ணீரை கண்டுபிடிக்க முடியாது. சங்கீத புஸ்தகம் 63வது அதிகாரத்தின் தலைப்பு, சங்கீத புஸ்தகம் 63வது அதிகாரத்தின் தலைப்பு, தாவீது, தாவீது வாசிங்க, தாவீது இந்த யூதேயாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் தொடர்ந்து, தேவனே நீ என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்ச்சதும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே. நல்லா கவனிங்க, தாவீது தண்ணி இல்லாத லேண்ட்னு சொல்லி ஒரே வார்த்தையில இந்த வனாந்தரத்தை குறித்து அவரால் சொல்ல முடியல. எவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறார் பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுக்கிறார் பாருங்க, வறண்டது விடாய்ச்சது தண்ணீரற்றது. இந்த யூதேயா வனாந்தரத்துல எந்த பகுதியிலையும் நீங்க ஒரு சொட்டு தண்ணீரை கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு வறட்சி. ஒரு பக்கம் உஷ்ணம், இன்னொரு பக்கம் வறட்சி. இன்னொரு பிரச்சனையும் கூட இருக்கிறது, யூதேயா மனாந்திரம் பூமியினுடைய மைய பகுதியில் இருக்கிறபடினாலே அடிக்கடி சூறாவளி புயல்கள் எழும்பிக்கொண்டே இருக்கும். நீங்க டிஸ்கவரி சேனல்ஸ்ல பாத்துருப்பீங்க, சூறாவளி புயல் எழும்புச்சுன்னு சொன்னா அப்படியே பிளாக்கியா எழும்பும். அந்த எழும்புச்சுன்னு சொன்னா அந்த புழுதி மணலை எல்லாம் வாரி இறைக்கும் பாருங்க. அந்த புழுதி புயல் எழும்புச்சுன்னா பகல் நேரத்திலேயே கூட சூரியனையே அது மறைத்து விடும். பகல் நேரத்திலேயே அந்த பிராந்தியமே இருளாக காட்சி அளிக்கும். ஒரு பக்கம் உஷ்ணம், இன்னொரு பக்கம் வறட்சி, மற்றொரு பக்கம் சூறாவளி புயல்கள். சரிதான் பிரதர் பிரச்சனையா? அப்படின்னா கடைசி இன்னொன்னு இருக்கு, யூதேயா வனாந்தரத்தை குறித்து, அதாவது யூதேயா பிரதேசத்தை குறித்து வேதத்தில் நீங்க அடிக்கடி வாசிக்கலாம், மலை தேசமான யூதேயா அப்படின்னு வாசிக்கலாம். மலை தேசம்னா அவங்க பக்கத்துல இருக்கிற ஊட்டி, கொடைக்கானல், ஊட்டி நான் வாழ்பாறை, அந்த மாதிரி வளமையான பிரதேசங்கள் கிடையாது. அத்தனையும் வறண்ட சுண்ணாம்பு பாறைகளால் ஆன பள்ளத்தாக்குகளும் குகைகளும் குன்றுகளும் நிறைந்த பிரதேசம். பள்ளத்தாக்குனா சாதாரண பள்ளத்தாக்கு அல்ல, கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லப்படக்கூடிய கடுமையான பள்ளத்தாக்குகள் நிறைந்த பிரதேசம். ஒரு பக்கம் உஷ்ணம், இன்னொரு பக்கம் வறட்சி, மற்றொரு பக்கம் சூறாவளி புயல்கள், இன்னொரு பக்கம் மரண பள்ளத்தாக்குகள். இன்றைக்குமே அந்த யூதேயா வனாந்தரத்தை கில்லர் டெசர்ட்னு சொல்றாங்க, கொலை பாலைவனம். உள்ள போன ஆள் என்ன செஞ்சிரும், கொன்றும். நீங்க எல்லா பைபிள் என்சைக்ளோபீடியாலே எடுத்து வாசிச்சு பாருங்க, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ISBE அல்லது ஜூவிஷ் பைபிள் என்சைக்ளோபீடியா, அந்த மாதிரி அதெல்லாம் நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, அதுல யூதேயா வனாந்தரத்தை குறித்து நீங்க எடுத்து தியானிச்சீங்கன்னா அதுல என்ன இருக்குன்னு சொன்னா, அந்த வனாந்தரத்தை குறித்து ஒரு வார்த்தை கரெக்டா குறிப்பிட்டிருப்பாங்க எல்லா பைபிள் என்சைக்ளோபீடியாலையும், கில்லர் டெசர்ட், கொலை பாலைவனம். உள்ள போன ஆள் என்ன செஞ்சிடும், கொன்னரும். கடுமையான பாலைவனம். நம்ம எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு இந்த யூதேயா பாலைவனத்தின் அனுபவத்தில் இருக்கிறது? எத்தனை பேருடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில உஷ்ணம் என்கிற உபத்திரவத்தை என்னால பொறுத்துக் கொள்ள முடியல, என்னால அதை தாங்கிக் கொள்ள முடியல. நான் கடந்து போகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், அந்த உஷ்ணத்தை என்னால பொறுத்துக் கொள்ள முடியல. எத்தனை பேருடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற வறட்சி, ஆசீர்வாதமான மழை இல்லாதபடியினாலே என்னுடைய வாழ்க்கை வறண்டு கிடக்கிறது, என்னுடைய தொழில் வறண்டு கிடக்கு, என்னுடைய பொருளாதாரம் வறண்டு கிடக்கு, என்னுடைய குடும்பத்துல சமாதானம் வறண்டு கிடக்கு. எத்தனை இருதயங்கள் என் வாழ்க்கையில் அடிக்கடி எழும்புகிற சூறாவளி புயல் போன்ற பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையிலே அடியோடு முடக்கி போட்டிருக்கு. அடுத்து நான் என்ன செய்ய போறேன் தெரியல, எதிர்காலமே இருட்டா இருக்கு, ஒரே இருளா தெரியுது. பிள்ளைகளுடைய படிப்புக்கு என்ன செய்ய போறேன் தெரியல, பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்கு என்ன செய்ய போறேன் தெரியல. எத்தனை பேருடைய ஆத்துமா, என்னுடைய சரீரத்துல சுகம் இல்லை,
கணவனுடைய சரீரத்திலே சுகம் இல்லை, என்னுடைய சரீரத்திலே சுகம் இல்லை, நான் மரண பள்ளத்தாக்குகளின் வழியாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன், எப்ப என்ன நடக்கும் தெரியல. எத்தனை பேருடைய உள்ளம், எத்தனை பேருக்கு யூதிய மனாந்திரத்தின் அனுபவங்கள் இருக்கிறீங்க? பாலைவனம் சொன்னாலே உங்களுக்கு தெரியுமா, பாலைவனம் அப்படின்னு சொன்னாலே அதுல என்ன இருக்கு தெரியுமா, ஒரு பாலைவன சோலை இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா, பாலைவன சோலை? பாலைவனத்துல எந்த இடத்துல தண்ணி கிடைக்காது, எங்கேயுமே மரங்கள் இருக்காது, ஆனா அந்த பாலைவன சோலையில மட்டும் என்ன இருக்கும், என்ன கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், மரங்கள் எல்லாம் ரொம்ப குளுமையா இருக்கும். அது பாலைவன சோலை, ஆங்கிலத்துல ஒயாசிஸ் சொல்லுவாங்க. உலகத்திலே பெரிய பாலைவனம் சகாரா பாலைவனமா, அதுல 90 பாலைவன சோலைகள் இருக்கிறதா? கொஞ்சம் இலை பாய்ச்சி கொள்ளு, கொஞ்சம் நீர் உந்தி ஆசுவாசப்படுத்திக் கொள்ளு, கொஞ்சம் இலை பாய்ச்சி நம்முடைய ஜீவனை புதுப்பித்துக் கொள்ள, ஏதாவது பாலைவன சோலைகள் ஏதாவது இந்த யூதியா வனாந்தரத்துல இருக்கா பிரதர் அப்படின்னு கேட்டா, இந்த யூதயா வனாந்தரத்துக்கு உள்ள ஒரு பாலைவன சோலை கூட கிடையாது. யூதயா வனாந்தரத்துக்குள்ள ஒரு பாலைவன சோலை கூட கிடையாது. ஆனால் இந்த யூதயா வனாந்தரத்தை உருவ நடந்து இக்கரையிலிருந்து அதன் அக்கறைக்கு போனா, அக்கறைக்கு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு நடந்து போகணும், அதை உருவ நடந்து கடந்து போக வேண்டும். அப்படி கடந்து போனா அதன் கடையாந்திர எல்லையில, கடைசி எல்லையில ஒரே ஒரு பாலைவன சோலை இருக்கிறது, அதற்கு என்கேதி அப்படின்னு பேர். என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம், மீண்டும் ஒரு விஷயம் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என்கேதி. என்ன பேரு சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்கள் சைல பின்னாடி சத்தம் வரல, சத்தமா சொல்லுங்க, என்ன பேர் அதுக்கு, என்ன பேரு, என்கேதி அப்படின்னு பேர். இல்லையா, வேதத்துல ரெண்டு பாலைவன சோலைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒண்ணு ஏலி, அது இஸ்ரவேல் எல்லைக்கு வெளியது, இஸ்ரவேல் எல்லைக்கு வெளியது. இன்னொன்னு இந்த என்கேதி, இஸ்ரவேல் எல்லைக்கு உள்ள இருக்கிற ஒரே ஒரு பாலைவன சோலை இந்த என்கேதி தான். நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி, இஸ்ரவேல ஏராளமான வல்லமையான பிரதேசங்கள் இருக்கு, சாரோன், சமவெளி, பெத்பகே, பெத்தானியா, ஒலிவமலை, எர்மோன் மலை, லீபனோன் மலை, இப்படி ஏராளமான வல்லமையான பிரதேசங்கள் இருக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் என்ன வளமை, அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு அவ்வளவு செழிப்பும் வளமையும் ஆசீர்வாதமும் இந்த இயற்கையிலே கொட்டி கிடக்கிறது. இன்றைக்குமே, இன்றைக்கு இந்த நாள்ல கூட உலகத்திலே டாப் 10 பியூட்டிஃபுல் பிளேசஸ்ல, உலகத்திலே அழகான பகுதி இல்ல, முதல் 10 பகுதிகளில் நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதுல இந்த என்கேதியும் ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த என்கேதியை குறித்து, என்கேதியை குறித்து ஒரு 5 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தயவா அந்த 5 காரியங்களையும் நீங்க விளங்கிக் கொண்டால்தான் இந்த சங்கீதம் 23 நீங்க விளங்கிக் கொள்ள முடியும். ஆகையினால இந்த 5 காரியங்களும் தயவாக நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளும்படியாய் நான் கேட்கிறேன். சரி, இந்த என்கேதி 5 காரியங்களுக்கு புகழ் பெற்றது. 5 காரியங்களுக்கு புகழ் பெற்றது. ஒன்னாவது பாட்டு புஸ்தகம் 1:7 1:7 இந்த ஒன்னாவது பாட்டு புஸ்தகம் எப்படி எழுதப்பட்டதுன்னு சொன்னா, மணவாளனும் மணவாட்டியும் ஆடு மேய்க்கிற தொழில் செய்கிறவர்கள். என்ன தொழில் செய்யறாங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஆடு மேய்க்கிற தொழில் செய்கிறவர்கள். இப்ப மணவாட்டி மணவாளனை பார்த்து அவள் கேட்கிறாள், மணவாளனை பார்த்து அவள் பேச ஆரம்பிக்கிறாள். நான் வாசிங்க பார்க்கலாம், 7 வசனம், என் ஆத்தும நேசரே, நீங்க உங்களுடைய மந்தையை எங்க மேய்த்து அதை மத்தியானத்துல எங்க கிடமூடுறீங்க, எங்க மடக்குறீங்க, எனக்கு சொல்லுங்க. நான் நீங்க இருக்கிற, நீங்க ஆடு மேய்க்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களுடைய தோழர்கள், உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பின்னாடி நான் ஏன் அலைஞ்சு திரியணும், நான் நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்து நானும் ஆடுகளை மேய்க்கணும்னு நினைக்கிறேன். அதனால ஆத்தும நேசரே, நீங்க சொல்லுங்க, நீங்க எங்க ஆடு மேய்க்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மணவாட்டி மணவாளனை பார்த்து கேட்கிறார். அதற்கு மணவாளன் பதில் சொல்லுகிறார், வாசிங்க, ஸ்திரீகளில் ரூபவதியே, நீ அறியாயாகில்
சொல்லி உனக்கு தெரியாதுன்னு சொன்னா மனவாளன் நீ காலடி தடங்களை தொடர்ந்து போய் என்ன செஞ்சுக்க கண்டுபிடிச்சுக்கன்னு சொல்லுகிறார். என்ன சம்பவம் நடக்கிறது? தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் இப்ப அந்த மனமாட்டி வேகமாய் ஓட ஆரம்பிக்கிறாள். மனமாளனுடைய ஆடுகள் நடந்து போச்சு அந்த காலடி தடம், அதை தொடர்ந்து இவள் ஓடுகிறாள். எப்படி ஓடுகிறாள்னா, பார்வோனுடைய ரதத்துல பூட்டப்பட்டிருக்கிற அந்த பரிகள், பவிச்சு பரிகள் இருக்கிற குதிரைகள், அதுக்கு ஒப்பா அவ்வளவு ஃபாஸ்டா அந்த காலடி தடங்களை பார்த்து கொண்டே அதை தொடர்ந்து ஓட ஆரம்பிக்கிறாள். அதை பார்த்துட்டு மனவாளன் சொல்லுகிறான், பார்வோனுடைய ரதங்களில் ஒப்பிடுகிறேன். அந்த மனவாட்டி ஓடுகிற வேகத்தை பார்த்துட்டு அவன் சொல்றான், பார்வோனுடைய ரதங்களில் பூட்டப்பட்டிருக்கிற அந்த பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை என்ன செய்கிறேன், ஒப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறான். மனவாட்டி அந்த காலடி தடங்களை வேகமாய் தொடர்ந்து ஓடி போய் மனவாளன் ஆடு மேய்க்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறார். மனவாளனும் அவருடைய தோழர்களும் கூடாரம் போட்டு ஆடு மேய்க்கிற அந்த ஸ்தலத்தை, அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறார். அந்த இடத்துக்கு என்ன பேர் தெரியுமா? 14வது வசனம். 14வது வசனம், என் நேசர் எனக்கு ஆட்டு மேய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளை மேய்க்கக்கூடிய இடம், ஸ்தலம் நேர்கேதி. ஆட்டு மேய்ப்பர்கள் எல்லாருமே அங்கிருந்து ஆடுகளை மேய்ப்பாங்க. இஸ்ரவேலினுடைய மிகப்பெரிய மேய்ச்சல் நிலம், புல்வெளி நிலம். இன்னைக்கும் அங்க 3 லட்சம் பசுக்கள் வளர்க்கப்படுவதாக சொல்கிறாங்க. அவ்வளவு பெரிய மேய்ச்சல் நிலம். இப்ப ஆட்டு மேய்ப்பர்கள் எல்லாரும் தங்களுடைய ஆடுகளை அங்க கொண்டு வந்து மேய்க்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன இருந்தா தான் ஆடு மேய்க்க முடியும் சொல்லுங்க. புல்லு இருக்கணும் இல்லையா? வெரி குட். முதலாவது இந்த எர்க்கேதி பசு புல்லுக்கு பெயர் பெற்ற ஸ்தலம். என்ன சொல்ல பார்க்கலாம் எல்லாரும் தயவா சொல்லுங்க. இந்த எர்க்கேதி முதலாவது எதற்கு புகழ் பெற்றது? ஆண்கள் பின்னாடி சத்தம் வரல. எல்லாரும் தயவா சொல்லுங்க, இந்த எர்க்கேதி முதலாவது எதற்கு புகழ் பெற்றது? பசு புல்லுக்கு புகழ் பெற்ற ஸ்தலம். சரி, தொடர்ந்து இரண்டாவது காரியத்துக்கு போகலாம். ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் மணிக்கணும் இரண்டாவது காரியத்துக்கு வருகிறேன். இப்ப புல்லு இருக்குன்னு சொன்னா, புல்லு இருக்கு இல்லையா? புல்லு இருக்குன்னா என்ன இருந்தா தான் புல்லு வளரும்? வெரி குட். என்ன இருக்கணும்? தண்ணி இருக்கணும் இல்லையா? அப்ப தண்ணி இருக்கா பிரதர் அப்படின்னு கேட்டா, தண்ணி இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா. எப்படின்னா, இந்த ஸ்டேஜ்ல இருந்து ஏன் உயரம்தான் இருக்கும் அந்த பாறை? இந்த ஸ்டேஜ் தரையில இருந்து ஏன் உயரம்தான் இருக்கும் அந்த பாறை? அந்த பாறையிலிருந்து எந்த விதமான அர்ப்பணிப்பும் இல்லாம, இறைச்சல் இல்லாம, அமைதியா பொங்கி வழிகிற ரெண்டு நீரூற்றுகள், நீர் அருவிகள் இந்த எர்க்கேதியில இருக்கிறது. ரெண்டு நீரூற்றுகள் இருக்கிறது, இன்னைக்கு இருக்கு. நீங்க இன்னைக்கே இஸ்ரவேலுக்கு போய் எர்க்கேதிக்கு போனீங்கன்னா அந்த நீரூற்றுகள் இருக்கிறது. ஒன்றுக்கு சூலவித்தியாளின் நீரூற்றுன்னும், இன்னொன்னுக்கு தாவீதி நீரூற்றுன்னும் பெயர் வைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க இஸ்ரவேலுக்கு போனீங்கன்னா இங்க எப்படி சிறுவாணி வாட்டர் பாட்டில் தண்ணி விற்பனை கிடைக்குதோ, அதே போல எர்க்கேதி வாட்டர் பாட்டில் அங்க விற்பனை கிடைக்கும். என் உயர்ந்தாலும் அந்த பாறை, அதுல இருந்து எந்த விதமான இறைச்சல் இல்லாம, ஆர்ப்பணிப்பு இல்லாம, அமைதியாய் பொங்கி விழுகிற ரெண்டு நீரூற்றுகள் இருக்கிறது. இந்த ஆடுகள்லாம் புல்லு மேய்ஞ்சிட்டு இந்த நீரூற்றுல வந்ததான் என்ன செய்யும்? தண்ணி குடிக்கும். அதனாலதான் அதுக்கு எர்க்கேதி அப்படின்னு பேர் வச்சாங்க. எர்க்கேதி அப்படின்னா ஆட்டுக்குட்டியின் நீரூற்று அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம் சொல்ல பார்க்கலாம் தயவா எல்லாரும் சொல்லுங்க. எர்க்கேதின்னு என்ன அர்த்தம் சொல்ல பார்க்கலாம். ஆடுகள் புல்லு மேய்ஞ்சிட்டு இந்த நீரூற்றுல வந்துதான் தண்ணி குடிக்கும்.
நீரூற்றினுடைய விசேஷம் என்னன்னா உள்ள இருந்து வருகிற போதே கோல்டு வாட்டரா அது வெளியில வருகிறது. ஒண்ணு இன்னொன்னு, இந்த நீரூற்று எந்த விதத்திலும் ஆடுகளை மரள பண்ணாம ஒரு இறைச்சல் இல்லாம அமைதியா பொங்கி வழிகிற நீரூற்று. ஆடு ரெண்டு இடத்துல தண்ணி குடிக்காது, ரெண்டு இடத்துல தண்ணி குடிக்காது. நீண்ட காலமா கெட தண்ணியா கிடக்கு பாருங்க, பாசம் பிடிச்சு போன தண்ணி அங்க போய் என்ன செய்யாது, ஆடு தண்ணி குடிக்காது. அதே நேரம் இறைச்சலா வந்து உழுது பாருங்க, இந்த கொடைக்கானல் சில்வர் ஃபால்ஸ் வெள்ளி நீர் வீழ்ச்சி தான், அது இறைச்சலா வந்து உழுது பாருங்க, அங்கேயும் போய் தண்ணி குடிக்காது, மிரளும். இந்த எற்கேரியினுடைய நீரூற்றுகள் எப்படிப்பட்டதுன்னா எந்த விதமான ஆர்ப்பரிப்பும் இல்லாம இறைச்சல் இல்லாம அமைதியா பொங்கி வழிகிற நீரூற்று, நீர் அருவிகள். அது அமைதியா பொங்கி வழிகிறபடினால, அமைதியா பொங்கி வழிகிறபடினால வேதம் அதை அமர்ந்த தண்ணீர்னு சொல்லுது. என்ன சொல்லுது? அமர்ந்த தண்ணீர்னா கிணறு தண்ணி கிடையாது, குளத்து தண்ணி கிடையாது, நீரூற்று, அது நீர் அருவி. நீங்க பழைய கத்தோலிக்க தமிழ் மொழிபெயர்ப்பு, அதாவது 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த மொழிபெயர்ப்பை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா அதை கரெக்டா அதை டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து, அதுதான் ஃபாதர் பெக்மேன்ஸ் ஒரு பாடல் எழுதுனாங்க இல்லையா, களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார் அப்படின்னு அந்த பாடல் அதுல இருந்துதான் எழுதப்பட்டது. அது வந்து நீர் அருவி, அமைதியாய் பொங்கி வழிகிற நீரூற்று, நீர் அருவி. வேதம் அதற்கு என்ன பெயர் கொடுத்திருக்கிறது? அமர்ந்த தண்ணீர். என்ன சொல்லுது? சொந்தமா சொல்ல பார்க்கலாம். மூன்றாவது காரியத்துக்கு வருகிறேன். 2 புஸ்தகம் 20 அதிகாரம் 2 வசனம். 20 அதிகாரம் 2 வசனம். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எற்கேரியாகிய மரங்கள் வரிசை வரிசையா நாட்டப்பட்டிருக்கிற ஏராளமான பேரீச்ச மரங்கள் நிறைந்த இடம், ஸ்தலம் தேக்கேவி. எப்படி வரிசை வரிசையா என்ன நாட்டப்பட்டிருக்கிறது? பேரீச்ச மரங்கள். ஏன் ராஜாக்கள் காலத்துல 4 புஸ்தகத்துல இந்த பேர் வச்சாங்க, ஆசாசம் தாமார்னு இந்த பேர் வச்சாங்கன்னு சொன்னா, இந்த பேரீச்ச மரங்கள் இருக்கு பாருங்க, எற்கேதியினுடைய பேரீச்ச மரங்கள், அதை எல்லா ஆட்களும் சாப்பிட முடியாது, சாதாரண ஆட்கள் சாப்பிட முடியாது, ராஜாக்களின் பந்திகளில் கொண்டு போய் மட்டும்தான் வைப்பாங்க. அவ்வளவு தரத்திலும் சுவையிலும் விலையேற பெற்ற பேரீச்ச மரங்கள் நிறைந்த இடம், ஸ்தலம் இந்த எற்கேதி. அப்ப எற்கேதியில் 3 காரியங்கள், 1 பசும்புழு, 2 அமர்ந்த தண்ணீர், 3 பேரீச்ச மரங்கள். எப்படி பேரீச்ச மரம்? ராஜாக்களின் பந்திகளில் வைக்கத்தக்க அளவு சுவை மிகுந்த பேரீச்ச மரங்கள். மீண்டும் ஒரு சொல்லுகிறேன், 1 பசும்புழு, 2 அமர்ந்த தண்ணீர், 3 பேரீச்ச மரங்கள். எப்படி பேரீச்ச மரம்? ராஜாக்களின் பந்திகளில் வைக்கத்தக்க அளவு சுவை மிகுந்த பேரீச்ச மரங்கள். நீங்க சொல்லு பார்க்கலாம், 1 என்ன சொல்லு பார்க்கலாம், எல்லாரும் சத்தமாய், 1 என்ன? பசும்புழு, வெரி குட். 2 அமர்ந்த தண்ணீர், 3 பேரீச்ச மரம். எப்படி பேரீச்ச மரம்? ராஜாக்களின் பந்திகளில் வைக்கத்தக்க அளவு சுவை மிகுந்த பேரீச்ச மரம். சரியா? சரி, 4 காரியத்துக்கு வருவோம். மீண்டுமாய் உன்னத பாட்டு புஸ்தகம் 1:14. என் நேசர் எனக்கு ஊர் திராட்சை தோட்டங்களில் போதும். இப்ப எங்கேதில் என்னவர்தான் சொல்லுங்க, திராட்சை தோட்டமும் இருக்கிறது. அப்ப எங்கேதி 4 காரியங்கள், 1 பசும்புல், 2 அமர்ந்த தண்ணீர்,
மூன்றாவது பேரிச்சம்பழங்கள். எப்படி பேரிச்சம்பழங்கள்? ராஜாக்களின் பந்தியில் வைக்கத்தக்க அளவு சுவைமிகுந்த பேரிச்சம்பழங்கள். நான்காவது திராட்சை தோட்டங்கள். எங்க தயவா தயவா நான் இவ்வளவு அழுத்துறேன்னா ஐந்து காரியங்கள் உங்களுக்கு நினைவு ஆனாதான் அந்த சங்கீதம் உங்களுக்கு விளங்கும். இங்க மீண்டும் ஒரு விஷயம் எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஒன்று என்ன? வெரி குட். ரெண்டாவது, மூன்றாவது பேரிச்சம்பழம். எப்படி பேரிச்சம்பழம்? பந்திகள் வைக்கத்தக்க அளவு சுவை மிகுந்த பேரிச்சம்பழங்கள். நான்காவது, சரி. இப்போ வேதத்துல ஒரு நியதி இருக்கு, என்னன்னா எங்கெல்லாம் திராட்சை தோட்டங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒலிவத்தோப்புகளும் இருக்கும். இது வேதத்தினுடைய நியதி. எப்படி? எங்கெல்லாம் திராட்சை தோட்டம் இருக்குமோ அங்கெல்லாம் என்ன தோப்பும் இருக்கணும்? ஒலிவத்தோப்பும் இருக்கும். நீங்க வேதத்துல எங்கேயாவது திராட்சை தோட்டம்னு வாங்கிச்சீங்கன்னா பக்கத்திலே பாருங்க, ஒலிவத்தோப்பு நம்புறோம். திராட்சை தோட்டம் இருந்தா அங்க ஒலிவத்தோப்பு இருக்கும். இது வேதத்தினுடைய நியதி. வேதத்துல பல ஆதாரங்கள் இருக்கு, நான் ஒன்று ரெண்டை மாத்திரம் சொல்லுகிறேன். சங்கீத புஸ்தகம் 128:3, சங்கீத புஸ்தகம் 128 அதிகாரம் 3, சங்கீதம் 128 சங்கீதம் 3. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியும் போட்டிருப்பாள். மனைவியை வேதம் என்னன்னு சொல்லுது? என்னன்னு சொல்லுது? இப்பயும் பல நாங்கள் அசைஞ்ச வாடுவியே. ஏன் அப்படி? திராட்சை செடியா சூரிய செடியா? சகோதரிகளுடைய முகத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு வானிலை எச்சரிக்கை சொல்றேன். வானம் இப்போதே மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. நீங்க வீட்டுக்கு போகும்போது இடியுடன் கூடிய பலத்த மழை வாய்ப்பு இருக்கிறது. மனைவியை வேதம் என்னன்னு சொல்லுது? கணிதரும் காட்சி கொடி இல்லையா? சரி, தொடர்ந்து வாசிக்கப்படலாம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். பிள்ளைகள் யாரா? அது எப்படி? மனைவி திராட்சை கொடினா அவள் பெற்ற பிள்ளைகள் யாரா தான் இருக்கணும். ஆனா வேதம் அப்படி சொல்லல, மனைவி திராட்சை கொடி, பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள். திராட்சை கொடி இருந்தா என்ன இருக்கும்? ஒலிவ மரம் இருக்கும். இது வேதத்தினுடைய நியதி. இன்னும் கூட ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15:5 நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15:5 சிம்சோன் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை கொளுத்தி அதனுடைய வாளல அந்த நரிகளுடைய வாளல கட்டி ஓட விடுறார். அந்த நரிகள் எங்கெல்லாம் ஓடுதுன்னு அந்த இடத்துல ஒரு லிஸ்ட் வரிசையா கொடுத்துருக்காங்க. அது எங்க எங்கெல்லாம் ஓடுது, அடுத்தடுத்து எது எதுக்குள்ள ஓடுதுன்னு ஒரு லிஸ்ட் அந்த வரிசையை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வாசிங்க. பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓட விட்டு முதல்ல வயல் ஓரம் அறுத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த கதிர்கட்டுகளை கொளுத்துது. அப்புறம் வரப்புல இருந்து வயலுக்குள்ள இறங்கி அறுக்கப்படாமல் இருக்கிற அந்த வெள்ளாண்மையை கொளுத்துகிறது. திராட்சை தோட்டங்களையும் அந்த வயல்ல இருந்து இப்ப எங்க ஓடுது? திராட்சை தோட்டங்களுக்கு ஓடுகிறது. திராட்சை தோட்டத்துல இருந்து எங்க ஓடுது? அப்ப திராட்சை தோட்டம் இருந்தா என்ன இருக்கு? ஒளிவ தோப்பு இருக்கும். இது வேதத்தினுடைய நியதி இல்லையா? அப்போ என்கேதில திராட்சை தோட்டம் இருந்தா என்னமும் இருக்கிறது இல்லையா? சரி, ஐந்து காரியங்கள். அப்ப ஐந்து காரியங்கள், இந்த மூன்று இருக்கு பாருங்க, பேரிச்சம்பழம், திராட்சை தோட்டம், ஒளிவ தோப்பு, இது மூணையுமே கிராஸ் ஆஃப் த ஒயாசிஸ் சொல்லுவாங்க. பாலைவன சோலையின் தாமரங்கள்னு சொல்லுவாங்க. ஒரு பாலைவன சோலைனா கண்டிப்பா இது மூணு என்ன செய்யும்? கண்டிப்பா அங்க இருக்கும். சரி, எற்கேதியில மொத்தம் ஐந்து காரியங்கள். ஒன்னு பசும்புல், மற்றொன்னு அமர்ந்த தண்ணீர், இரண்டாவது அமர்ந்த தண்ணீர், மூன்றாவது பேரிச்சம்பழங்கள். அது எப்படி பேரிச்சம்பழங்கள்? ராஜாக்களின் பந்திகளில் வைக்கத்தக்க அளவு சுவை மிகுந்த பேரிச்சம்பழங்கள். நான்காவது திராட்சை தோட்டங்கள். ஐந்தாவது ஒளிவத்தோப்பு. சரி, மீண்டும் ஒரு விஷயம் எல்லாரும் சத்தமா சொல்லி பார்க்கலாம். தயவா ஒரே ஒரு விஷயம் கடைசியா ஒண்ணு என்ன சொல்லு பார்க்கலாம்.
வெரி குட். இரண்டாவது வெரி குட். மூன்றாவது இஸ்ரவேல்ல பெத்லகேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் ஒன்று இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. அந்த கிராமத்துல ஈசாய் என்று சொல்லி ஒரு மனிதர் ஒருவர் இருந்தார். அவருக்கு 8 குமாரர்கள் இருந்தார்கள். அதுல 8வது குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா ஆடு மேய்க்கிற வேலை. அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த நாட்கள்ல தேவனுடைய பெரிதான கிருபையினால, இன்னும் சொன்னா அவருடைய அனாதி திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி அவனுக்கு ராஜ உத்தியோகம் கிடைச்சது. தேவனுடைய அனாதி திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி அவனுக்கு ராஜ உத்தியோகம் கிடைச்சிச்சு. ராஜா கிட்ட வேலை, அரண்மனையில வேலை. அவன் அரண்மனையில வேலைக்கு சேர்ந்த சில நாட்கள்ல ராஜா அவன் மீது தவறான எண்ணம் கொண்டு அவனை பகைக்க ஆரம்பித்தான். தவறான எண்ணம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த வாலிபனால தன்னுடைய ராஜ்ய பாரத்திற்கு ஏதாகிலும் ஆபத்து வருமோன்னு சொல்லி ஒரு தவறான எண்ணத்துல அந்த வாலிபனை பகைக்க ஆரம்பித்தான். கொலை செய்யும்படி தேட ஆரம்பித்தான். கொலை செய்யப்படுகிற அளவுக்கு அந்த வாலிபன் எந்த தவறும் என்ன செய்யல. ஆனாலும் அந்த வாலிபனை கொன்று போடும்படிக்கு ராஜா பகை தேட ஆரம்பித்தான். அந்த வாலிபன் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள காடு மேடெல்லாம் அலைய ஆரம்பித்தான், ஓட ஆரம்பித்தான். தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள காடு மேடெல்லாம் அலைய ஆரம்பித்தான், ஓட ஆரம்பித்தான். நல்ல கவனிங்க, ஒரு இளம் வயதுல ஒரு வாலிபனை கொன்று போடும்படிக்கு அந்த நாட்டு ராஜா அவருடைய சேனைகள் முழுவதும் அந்த நாட்டினுடைய பெரும்பகுதி ஜனங்கள் அவனை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள எங்கெங்கோ ஓட ஆரம்பித்தான், அலைய ஆரம்பித்தான். இறுதியில அந்த வாலிபன் மாகோன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திற்கு மாகோன் அப்படின்னு பேர். மாகோன் அப்படின்னா வனாந்தரத்தின் நுழைவாயில், என்ட்ரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த யூதயா வனாந்தரத்தினுடைய நுழைவாயில் அந்த மாகோன் தான். ஒருவர் யூதயா வனாந்தரத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், யூதயா வனாந்தரத்திற்குள் நுழைந்து உள்ள போகணும்னு சொன்னால் இந்த மாகோன் வழியாகத்தான் உள்ளே போக முடியும். மாகோன் என்கிற அந்த எபிரேய வார்த்தைக்கு வனாந்தரத்தின் நுழைவாயில் அப்படின்னு அர்த்தம். அந்த வனாந்தரத்தின் நுழைவாயில்ல, யூதயா வனாந்தரத்தினுடைய நுழைவாயில்ல அந்த மாகோன்ல அந்த வாலிபன் வந்து சேர்ந்தான். அவன் மாகோனில இருக்கிறான் என்கிற செய்தி ராஜாவுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. ராஜாவும் அவனுடைய சேனைகளும் அந்த வாலிபனை சுற்றி வளைந்து விட்டார்கள், அவ்வளவுதான். ராஜா பிடிக்க போகிறான், கொலை செய்ய போகிறான் என்கிற கடைசி கட்டம், கடைசி தருணம். எப்படி இயேசு கிறிஸ்துவை ஒலிவமலையிலே கைது செய்ய போகிற போது என்ன சூழ்நிலை இருந்துச்சோ அதே சூழ்நிலையைதான் அந்த வாலிபனும் இருந்தான். அந்த வாலிபனோடு கூட 600 யுத்த வீரர்கள் இருந்தாங்க. ராஜா பிடிக்க போறான்னு சொன்னவன எல்லாரும் அந்த இடத்தை விட்டு சுதறி ஓடி போனார்கள் அந்த இடத்துக்கு. அதனாலதான் சேலா அமாலிக்கோத்து பேர் வச்சாங்க, சிதறி ஓடி போகுதலின் பாறை. எல்லாரும் சிதறி ஓடிச்சாங்க, இப்ப அந்த வாலிபன் மாத்திரம் தனித்து நிற்கிறார். ராஜா பிடிக்க போகிறான், கொலை செய்ய போகிறான் என்கிற கடைசி கட்டம், கடைசி தருணம். இயேசுவை எப்படி கைது செய்ய போகிற போது அவரோடு கூட இருந்த அத்தனை பேரும் சிதறி ஓடி போனார்களோ அதே சூழ்நிலை தான் அந்த வாலிபனுக்கும். அதனாலதான் இயேசுக்கு அவன் பல நேரங்களில் முன்னடையாளமாய் முன்னோடியாய் இருந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நடந்த பல காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலும் செய்து பார்க்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான், ராஜா பிடிக்க போகிறான், கொலை செய்ய போகிறான் என்கிற கடைசி கட்டம், கடைசி தருணம். அப்ப அந்த மாகோன்ல இருந்துட்டு அந்த யூதேயாவின் வனாந்தரத்தின் நுழைவாயில் இருந்துட்டு அந்த வாலிபன் பாடின சங்கீதம் தான் சங்கீதம் 22. என் தேவனே, என் தேவனே, என் என்னை பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை சுற்றி கொண்டது, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்கள் என்னை வளைந்திருக்கிறார்கள் அப்படின்னு பாடினதான். அந்த தருணம் தான் இயேசுவை கைது செய்ய போகிற போது என்ன சூழ்நிலை இருந்துச்சோ அதே சூழல் தான் அந்த வாலிபனுக்கும். அதனாலதான் இந்த 22வது சங்கீதத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை பாடுகளை அவனால் தத்ரூபமாக அவனால் விவரிக்க முடிந்தது. 22வது சங்கீதம் 12வது வசனம்,
பனிரெண்டு வாசிக்கலாம். அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டே கட்டுவிட்டது, மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று, என் ஓட்டை போல் காய்ந்தது, ஒட்டிக்கொண்டது என்னை மரண தூளியே. அவ்வளவுதான், மறிக்க போகிறேன், ராஜா என்னை பிடிக்க போகிறான், கொலை செய்ய போகிறான் என்ற கடைசி தருணம், என்னை மரண தூளிலே போடுகிறேன், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. அப்பதான் பாடுறான், நடுவே எல்லாரும் என்னை சூழ்ந்து கொண்டாங்க, நான் மறிக்க போகிறேன், கடைசி தருணம், இந்த மாகவரில் இருந்து கொண்டு நான் மறிக்க போகிறேன், ஆண்டவரே என்னை மரண தூளிலே போடுகிறேன். அவன்தான் அந்த சங்கீதத்தை பாடினான், சங்கீதம் 22, அந்த வனாந்தரத்தின் நுழைவாயில் இருந்துட்டு. அப்போ ராஜாவுக்கு ஒரு செய்தி வந்தது, பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ண வந்துட்டாங்கன்னு சொல்லி. உடனே ராஜா அந்த வாலிபனை கொலை செய்கிற முயற்சி அப்படியே விட்டுட்டு பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணுகிறதற்கு போய்விட்டான், பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணுறதுக்கு போயிட்டான். இப்ப அந்த வாலிபன் மாத்திரம் மாகோனிலே தனித்து நிற்கிறான், யூதியா வனாந்தரத்தினுடைய நுழைவாயில என்ட்ரன்ஸ்ல அந்த வாலிபன் மாத்திரம் தனித்து நிற்கிறான். அவனுக்கு முன்பாக ரெண்டு வழிகள் இருக்கிறது, ரெண்டு வழிகள் இருக்கிறது. ஒண்ணு, ராஜா போன அதே பாதையில் இவன் என்ன செய்ய வேண்டும், திரும்பி போக வேண்டும், அல்லது யூதேயா வனாந்தரத்திற்குள்ளே போக வேண்டும். இப்ப அவன் மாகோன்ல இருக்கிறான், யூதேயா வனாந்தரத்தின் நுழைவாயில் என்ட்ரன்ஸ்ல இருக்கிறான். இப்ப அவனுக்கு முன்பாக ரெண்டே வழிகள் இருக்கிறது, ஒண்ணு ராஜா போன அதே பாதையில போகணும், அப்படி இல்லைன்னா அந்த யூதேயா வனாந்தரத்துக்குள்ளே போயாக வேண்டும். ராஜா போன அதே பாதையில போனா ராஜா இந்நேரமும் திரும்பி வந்து அந்த வாலிபனை கொன்று போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ அந்த வாலிபனுக்கு வேறு வழியே இல்லை, அவன் எதற்குள்ளதான் போயாக வேண்டும், யூதேயா வனாந்திரத்திற்குள்ள. யூதேயா பாலைவனம் சாதாரண பாலைவனம் அல்ல, கில்லர் தச கொலை பாலைவனம், உள்ள போனா ஆள் என்ன செஞ்சிடும், கொன்னரும், உயிருக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. பிரவேசிக்கும்படி தீர்மானிக்கிறான், எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான், தன்னந்தனியனா அந்த யூதேயா வனாந்திரத்திலே நடந்து போகிறான். கடுமையான உஷ்ணம், கடுமையான உஷ்ணம், அவனால தாங்கிக் கொள்ள முடியல, பொறுத்துக் கொள்ள முடியல. கொண்டு போன தண்ணி கொஞ்ச நேரத்திலே செலவழிந்து போயிற்று, பசி ஒரு பக்கம், தாகம் ஒரு பக்கம். அந்த வாலிபன் அந்த வனாந்திரத்துல இதுக்கு முன்னாடி போனதும் கிடையாது, அவனுக்கு வழி எதுன்னு தெரியாது, எங்க போகணும், எப்படி போகணும், வடக்க போகணுமா, தெற்க போகணுமா, மேற்க போகணுமா, கிழக்க போகணுமா, எதுவுமே தெரியாது. நான் அந்த வாலிபன் தன்னந்தனியனா யூதேயா வனாந்திரத்தின் வழியாக நடக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய ஆத்துமா தேவனை நோக்கி புலம்ப ஆரம்பிக்கிறது, கதற ஆரம்பிக்கிறது. ஆண்டவரே நான் என்ன தவறு செய்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இந்த என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட மனாந்திர பாத, இந்த ராஜா என்னை கொலை செய்ய தேடுகிறானே, என்னை இவ்வளவு நெருக்குகிறார்களே, ஒடுக்குகிறார்களே, நான் என்ன தவறு செய்தேன், நான் மறிக்கிற அளவுக்கு, என்னை கொலை செய்கிற அளவுக்கு நான் என்ன ஆண்டவரை தவறு செய்தேன். இந்த யூதேயா வனாந்திரத்தின் அனுபவங்களை என்னால பொறுத்துக் கொள்ள முடியல, இந்த உஷ்ணத்தை, இந்த உபத்திரவத்தை என்னால தாங்கிக் கொள்ள முடியல. ஞாபகமான தேவனை நோக்கி புலம்ப ஆரம்பிக்கிறது, ஆண்டவரே நான் மறிக்க போகிறேன், இந்த யூதேயா வனாந்திரத்திலே நான் சாக போகிறேன், அவ்வளவுதான், முடிய போகிறது, தேவரே என்னை மரண தூளிலே போடுகிறேன், நான் மறிக்க போறேன் ஆண்டவரே. அழுகையோடும் கண்ணீரோடும் யூதேயா வனாந்திரத்துல நடந்து போகிறான், நடந்து போகிறான். அந்த அழுகையின் மத்தியிலையும் கண்ணீரின் மத்தியிலையும் அவனுடைய ஆத்துமாவுக்குள்ள இருந்து ஒரே ஒரு குரல் கேட்க ஆரம்பிக்கிறது, அவனுடைய ஆத்துமாவுக்குள்ள இருந்து ஒரே ஒரு குரல் அவனை தேற்ற ஆரம்பிக்கிறது. இல்ல,
நான் உன்னை அழிய விட மாட்டேன், நீ இப்ப கடந்து போகிற இந்த வனாந்தர பயணம் உன்னை மேற்கொள்ள நான் ஒரு நாளும் ஒப்பு கொடுக்கிறது இல்ல. இந்த வனாந்தரத்தின் வசமாய் நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். நிச்சயமா நான் உன்னை நடத்துவேன், உன் கூட இருக்கிறேன், உன் கரத்தை பிடித்து உன்னுடைய வலதுகரத்தை பிடித்து நான் சொல்றேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். ஒரே ஒரு குரல் அவன் ஆத்மாவை தேய்ச்சி தேய்ச்சி நடத்த ஆரம்பிக்கிறது. இல்ல, நான் உன்ன அழிய விட மாட்டேன், நீ மறித்து போக மாட்டேன், இந்த வனாந்தர பயணத்துல நீ உனக்கு சேதம் வருகிறதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன், நிச்சயமா நான் அவன் கூட இருக்கிறேன். ஒரே ஒரு குரல் அவன் ஆத்மாவை தேய்ச்சி தேய்ச்சி நடத்த ஆரம்பிக்கிறது. அந்த குரல் தந்த வெள்ளத்துல நடந்து போகிறான். சற்று நேரத்திற்கு எல்லாம் அந்த வனாந்தரத்துல வழக்கமாய் எழும்புகிற சூறாவளி புயல்கள் எழும்ப ஆரம்பிக்கிறது. அது பகல் வேளையிலேயே அந்த பிராந்தியத்தையே மறைக்க ஆரம்பிக்கிறது. பகல் வேளையிலேயே அந்த பிராந்தியமே இருளாக காட்சியளிக்க ஆரம்பிக்கிறது. பகல் வேளையிலே அந்த பகுதியை இருளாக மாறுகிறது. இதுக்கு முன்னாடி அந்த வாலிபன் கேள்விப்பட்டிருக்கிறான், யூதயா பாலைவனத்தினுடைய பள்ளத்தாக்குகள் மரண பள்ளத்தாக்குகள்னு. ஆனா இப்பதான் தெரியுது அது வெறும் மரண பள்ளத்தாக்கு அல்ல, மரண இருளின் பள்ளத்தாக்காய் காட்சி இருக்கிறது. அது வெளியே விழுந்து விழுந்து எழுந்ததுல உடல் முழுவதும் சாய்ப்புகள், இரத்த காயங்கள், இரத்தம் வழிந்தோட நடந்து போகிறான். அந்த வாலிபனுக்கு ஏதாவது சம்பவித்தால் அவனுடைய சடலம் கூட யாருக்கும் கிடைக்காது. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, பினிஷ். கண்கள் சொருகிருச்சு, கால்கள் தளர்ந்துருச்சு, அவ்வளவுதான். ஒரு இளம் வயதுல ஒரு வாலிபனுடைய உயிர் பிரிய போகிறது என்கிற கடைசி கட்டம், கடைசி தருணம். திடீரென்று சொல்லி சூழல் மாற ஆரம்பிக்கிறது. எங்கிருந்தோ அமர்ந்த குளிர்ந்த காற்று வீச ஆரம்பிக்கிறது. அந்த வாலிபன் மெல்ல கண்களை திறந்து பார்க்கிறான். அவனுக்கு முன்பாக அந்த ஏகேதியினுடைய அமைதியாய் பொங்கி ஒழுகிற நீரூற்று அமைதியாய் பொங்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வாலிபன் வேகமாய் ஓடுகிறான். தன்னுடைய முகத்துல படிஞ்சிருந்த அந்த தூசி எல்லாம் தட்டி விட்டுட்டு ரெண்டு கரங்களாலும் அந்த தண்ணீரை அள்ளி அள்ளி பருகுகிறான். அவனுடைய ஜீவன் அவனிடத்திற்கு திரும்பி வருகிறது. அந்த வாலிபன் தலையை நிமித்தி பார்க்கிறான். அந்த எக்கேதியினுடைய நீரூற்று, ஆட்டுக்குட்டியின் நீரூற்று ஓடுகிற திசையெல்லாம் பசுமையான புல்வெளி. அந்த ஆட்டுக்குட்டியின் நீரூற்று ஓடுகிற திசையெல்லாம் வரிசை வரிசையா நாட்டப்பட்டிருக்கிற ஏராளம் ஏராளமான பேரீச்ச மரங்கள், வரிசை வரிசையா ஏராளம் ஏராளமான திராட்சை தோட்டங்கள், ஏராளம் ஏராளமான ஒளிவு தோப்புகள். அந்த வாலிபனுக்கு ஆச்சரியமான ஆச்சரியம், இந்த பிராந்தியத்துல இவ்வளவு செழித்து இருக்கிறதா, இந்த பகுதியில இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கா, இவ்வளவு வளமை இருக்கா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான பிரதேசத்தை நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே கூட இல்லையேன்னு சொல்லி அந்த வாலிபன் அவைகளை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற போது அந்த தண்ணீரில் யாரோ நடந்து வருகிற அந்த சத்தம், சலக் சலக் அந்த சத்தம் கேட்குது. அந்த வாலிபன் மிரண்டு போய் எதிரி இங்கே வந்துட்டானோன்னு சொல்லி திரும்பி பார்க்கிறான். வந்தது எதிரி இல்ல, ஒரு மேய்ப்பனால மேய்த்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி. எம்கேதியில் ஆட்டு மேய்ப்பர்கள் ஆடு மேய்ப்பாங்க இல்லையா, அந்த மேய்ப்பனால மேய்த்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி. அவனை போலவே அதுவும் அந்த நீரூற்றுல வந்து தண்ணீர் குடிக்க வருது. அவனை போலவே ஒரு அழகான அந்த ஆட்டுக்குட்டி அதுவும் அந்த நீரூற்றுல வந்து, அந்த ஆட்டுக்குட்டியின் நீரூற்றுல, எம்கேதியின் நீரூற்றுல அதுவும் தண்ணீர் குடிக்கிறது. அந்த வாலிபன் தலையை சற்றே திருப்பி பார்க்கிறான். அந்த ஆட்டுக்குட்டிய, அந்த ஆட்டுக்குட்டியின் நீரூற்றுக்கு அழைத்து கொண்டு வந்த அந்த மேய்ப்பன் சற்று தூரத்திலே ஒரு கையிலே கோலோடும் மறு கையிலே தடியோடும் நின்று கொண்டிருந்தார். அந்த ஆட்டுக்குட்டிய, அந்த ஆட்டுக்குட்டியின் நீரூற்றுக்கு நடத்தி கொண்டு வந்த அந்த மேய்ப்பன் ஒரு கையிலே கோலோடும் மறு கையிலே தடியோடும் நின்று கொண்டிருந்தார். அந்த வாலிபனுக்குள்ள ஏராளமான எண்ணங்கள், கேள்விகள் எழும்ப ஆரம்பித்தது. அந்த வாலிபனுக்குள்ள ஏராளமான எண்ணங்கள், கேள்விகள் எழும்ப ஆரம்பித்தது. இந்த ஆட்டுக்குட்டிய, இந்த ஆட்டுக்குட்டியின் நீரூற்றுக்கு நடத்தி கொண்டு வந்தது இந்த மேய்ப்பன், இந்த ஆட்டுக்குட்டிய
என்னை யார் நடத்தி கொண்டு வந்தது? பசும்புல் மேய்ச்சல் இருக்கிறது என் கேதிக்கு, பசும்புல் மேய்ச்சல் இருக்கிறது என் கேதிக்கு, அமர்ந்த தண்ணீர்கள் இருக்கிறது என் கேதிக்கு, என்னுடைய தலையை எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணத்தக்க ஒலிவ தோப்புகள் இருக்கிறது என் கேதிக்கு, என்னுடைய சத்துரு ராஜா சவுலினுடைய பந்திகளை வைக்கத்தக்க சுவை மிகுந்த பேரிச்ச மரங்கள் இருக்கிறது என் கேதிக்கு, என்னுடைய பாத்திரங்களை எல்லாம் நிரப்பி வழிய பண்ணத்தக்க திராட்சை தோட்டங்கள் இருக்கிற திராட்சை ரசம் தரத்தக்க திராட்சை தோட்டங்கள் இருக்கிறது என் கேதிக்கு, என்னை யார் அழைத்துக் கொண்டு வந்தது? இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கணும்னா எனக்கும் ஒரு மேய்ப்பன் இருந்திருக்க வேண்டுமே. இந்த என் கேதிக்கு என்னை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மேய்ப்பன் யார்? Who is that shepherd? யார் அந்த மேய்ப்பன்? வனாந்தரத்தில் நான் சொத்துருவேன், அழுந்துருவேன், முடிஞ்சிருச்சு நினைச்ச போது இல்ல நான் உன்னை அழிய விட மாட்டேன், நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி ஒருவரின் ஆத்துமாவை தேற்றி தேற்றி நடத்தி கொண்டு வந்தாரே, யார் அந்த மேய்ப்பன்? மரண பள்ளத்தாக்குகள் வழியா என்னை நடத்தி கொண்டு வந்தாரே, என்னை மார்பிலையும் தோளையும் போட்டு சுமந்து கொண்டு வந்தாரே, யார் அந்த மேய்ப்பன்? Who is that shepherd? இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கணும்னா எனக்கு ஒரு மேய்ப்பன் இருந்திருக்க வேண்டுமே. யார் அந்த மேய்ப்பன்? தனக்குள் எழுந்த அந்த கேள்விகளுக்கு அந்த வாலிபனை பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனந்த பெருக்கோடு கண்கள்ல நீர் ததும்ப அவன் பாட ஆரம்பிக்கிறான், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறான், நான் தாழ்ச்சியடையே, அவர் என்னை தொழுந்த இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரின் இதோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என் சொந்தருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் தாவீது இந்த சங்கீதத்தை பாடினான். அல்லேலூயா. உயிரை கொடுத்து பாடின சங்கீதம், உசுரை கொடுத்து பாடின சங்கீதம் இன்றைக்கு ஒரு கோடான கோடி ஆத்மாக்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பேன், சரியா? நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க எனக்கு பதில் சொல்லணும். ஓகே, சரி. தாவீதுக்கு மட்டும்தான் கர்த்தர் மேய்ப்பரா? எனக்கு அந்த சரியான பதில் இன்னும் வரல. தாவீதுக்கு மட்டும்தான் கர்த்தர் மேய்ப்பரா? எனக்கு கரெக்டா வரல. தாவீதுக்கு மட்டும்தான் கர்த்தர் மேய்ப்பரா? கரெக்டா, அக்யூரேட்டா வரலையே. தாவீதுக்கு மட்டும்தான் கர்த்தர் மேய்ப்பரா? எனக்கும் மேய்ப்பன் எத்தனை பேர்களை சொல்ல முடியும்? தாவீதுக்கு மட்டும்தான் கர்த்தர் மேய்ப்பரா? எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு மேய்ப்பன்? தாவீதுக்கு மட்டும்தான் கர்த்தர் மேய்ப்பரா? எனக்கு சத்தம் பத்தாது. தாவீதுக்கு மட்டும்தான் கர்த்தர் மேய்ப்பரா? தாவீதுக்கு மட்டும்தான் கர்த்தர் மேய்ப்பரா? அப்படியானால் நீங்களும் என் கேதியை காண்பீர்கள். நீங்க கடந்து போகிற இந்த வனாந்திர பயணம் எந்த விதத்தில் உங்களை சேத உங்கள் மேய்ப்பர் உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த மாபெரும் எச்சரிக்கை உங்களை அழைத்துக் கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேய்ப்பர்ங்கிறது உண்மை. நிச்சயமா இந்த வனாந்திர எந்த விதத்தில் உங்களை சேதப்படுத்த கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்க போறதில்லை. அல்லேலூயா. உங்க வனாந்திர பயணம் முடிய போகிறது. உங்களுடைய வறட்சி காலம் முடிய போகிறது. உங்களுடைய உஷ்ண காலம் முடிய போகிறது. கர்த்தர் புதிய சொல்ல முடியும்.
ஆசை பார்க்கலாம். அது சொல்றதுலயே ஒரு கர்வம் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பர் சொல்லி பார்க்கலாம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். தொடர்ந்து நான் தாழ்ச்சியடையே அவர் என்னை பசுப்புள்ள இடங்களில் மேய்த்து அமைதியால் பொங்கி வழிகிற நீர் ஒரு அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். டாக்டர் சொல்லுது அவர் என் ஆத்துமாவை தேற்றி. நீ இப்ப நான் கேள்வி இருக்கிறேன் பார்த்து, உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருந்து உங்களுடைய மேய்ப்பராய் இருந்து உங்களை உங்களுக்குன்னு அவர் வச்சிருக்கிற அந்த எண்கேதிக்கு மாபெரும் ஆசீர்வாதமான இதுவரைக்கும் நீங்க கண்டிராத கேள்விப்பட்டிராத அப்படிப்பட்ட மாபெரும் ஆசீர்வாதமான பகுதிக்கு நேராக தான் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அங்கதான் உங்களை நடத்தி போயிடுறார். அவர் நிஜமாவே உங்களை தன்னுடைய ஆணா நினைச்சு உங்களுக்கு அவர் மேய்ப்பரா இருந்து அவர் உங்களை நடத்துறார், எற்கேதையை காண பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? நமக்கு எற்கேதி காத்திருக்கிறதா? உண்மையாகவே கர்த்தர் உங்களுடைய மேய்ப்பரா இருந்து உங்களை நடத்துறாரா? நீங்க அவருடைய ஆடுதானா? அவர் உங்களுடைய மேய்ப்பரா இருக்கிறாரா? உங்களுக்குன்னு அவர் வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதமான பகுதிக்கு நேரா தான் உங்களை அவர் நடத்தி போயிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு என்ன பிரதர் உத்தரவாதம், என்ன சிஸ்டர் உத்தரவாதம்? உங்களுக்கு எண்கேதி காத்து இருக்கிறதா? உங்க வனாந்தர பயணம் முடிய போகுதா? உஷ்ண காலம் முடிய போதா? மரண பள்ளத்தாக்குகளின் பயணம் முடிய போதா? எண்கேதி காத்து இருக்கிறதா? என்ன உத்தரவாதம் உங்களுக்கு? எண்கேதி உண்டா இல்லையா? ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும் இல்லையா? சரி, இந்த வசனம் சொல்லுது அவர் என் ஆத்துமாவை தேற்றி. நீங்க பிரச்சனைகளின் மத்தியில் இருக்கிற போது, போராட்டங்களின் மத்தியில் இருக்கிற போது, உங்க வீட்டு கதவுல ஒட்டப்பட்டிருக்கிற அந்த வசன ஸ்டிக்கர் இல்ல ஒரு வசன போர்டு இல்ல கேலண்டர்ல இருக்கிற ஒரு சின்ன வசனம், அது பல நாட்கள் மாதங்கள் ஏன் வருஷங்களா கூட அங்கதான் இருந்திருக்கும், ஆனா அத்தனை நாட்கள் உங்க கண்டப்பட்டிருக்காது. ஆனா திடீர்னு அன்னைக்கு பார்த்து அந்த பிரச்சனைக்கு ஏற்றார் போல அந்த வசனம் உங்க கண்கள்ல பட்டு உங்களுடைய ஆத்துமாவை கர்த்த தேற்றுகிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க பிரச்சனையின் மத்தியில் இருக்கிற போது, போராட்டங்களின் மத்தியில் இருக்கிற போது, நீங்க தேவாலயத்திற்கு கடந்து வருகிற போது, தேவ மனிதர் பேசுகிற வார்த்தைகள் பிரசங்கம் ஏதோ உங்களுக்குன்னு பேசுற மாதிரி, ஏதோ அவங்க உங்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டே பேசுற மாதிரி அந்த அந்த வார்த்தை அந்த பிரச்சனைக்கு ஏற்றாற் போல கடந்து வந்து உங்களுடைய ஆத்துமாவை தேற்றுகிறதா? எத்தனை பேராமே சொல்ல முடியும்? நீங்க பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறப்ப, போராட்டங்களின் மத்தியில் இருக்கிறப்ப அந்த பாட்டை கேட்டு பல நாட்கள் இருக்கும், பாடி பல மாதங்கள் கூட இருக்கும், திடீர்னு அந்த பிரச்சனையின் மத்தியில நீ கடந்து போகிற போது திடீர்னு உங்களுடைய ஆத்துமாவுக்குள்ள இருந்து ஒரு பாடலின் சத்தம், கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட கேட்குதா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை தேற்றி தேற்றி நடத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களுக்கு உத்தரவாதம் உண்டு பிரதர், உங்களுக்கு உத்தரவாதம் உண்டு சிஸ்டர். கர்த்தர் உங்களை எக்கேதியை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை உங்களை நோக்கி வரணும், அதான் முக்கியம். பிரச்சனை இருக்கிறது அதை பற்றி கேர் பண்ண வேண்டாம். வார்த்தை உங்களை நோக்கி வந்து தேற்றுகிறதா? கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி உங்களை தேற்றுகிறாரா? அப்படியான உங்களுக்கு உத்தரவாதம் உண்டு. கர்த்தர் தான் உங்க மேய்ப்பராய் இருந்து உங்களை நடத்தி கொண்டு போய்க்கிறார். நீங்க அவருடைய மந்தையின் ஆடுகளா இருக்கிறீங்க. நிச்சயமா அவர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த மாபெரும் ஆசீர்வாதத்துக்கு நேராக உங்களை நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா.
அவர் என் ஆத்மாவை தேற்றி சேர்ந்தவாசிங்க தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஒரு நிமிஷம் எவ்ரீத்துல ஒரு வார்த்தை ஜடிக் அப்படின்னு சொல்லுவோம். ஜடிக் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்னு சொல்லலாம். கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் என்னை சரியான பாதைகளில் ஏன் தாவீது இப்படி சொல்றார்னா தாவீதுக்கு தெரியாதுங்க. அந்த யூதரியா வனாந்திரத்துல அந்த என்கேடிக்கு எப்படி போய் சேரணும்னு அவருக்கு தெரியாது. வடக்க போகணுமா, தெற்க போகணுமா, மேற்க போகணுமா, கிழக்க போகணுமா, எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் தம்முடைய நாமத்து நிமித்தம் தாவீதை சரியான பாதைகளில் நடத்தி கொண்டு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதர் என்கேடிக்கு போய் சேர்ந்தவன் உத்தரவாதம் வந்துருச்சு, அந்த ஆசீர்வாதத்தை பார்த்தவன் உத்தரவாதம் வந்துருச்சு. இடையில எதுவும் வழிகளையும் தப்பிட மாட்டேனே, நிச்சயமா வழி தப்ப மாட்டீங்க. உங்க மெய்ப்பர் உங்களை மார்புளையும் தோல்லையும் போட்டு சரியான பாதைகளில் நடத்தி கொண்டு போகிறார். தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை சரியான பாதைகளில் நடத்துகிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே. தமிழ் வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ணாம விட்டுட்டாங்க. அது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாம விட்டுட்டாங்கன்றதை விட அந்த சங்கீதம்ங்கிறதுனால அது விடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அடுத்த நேரத்துல ஏனெனில் அப்படின்னு இருக்கணும். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா therefore அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பொல்லாப்புக்கு பயப்படேன். என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அங்க இருக்கிற முன்பாக எனக்கு ஒரு தந்தியை ஆயத்தப்படுத்தி ஒலிவ கோப்புகளை பார்த்துட்டு சொல்றான், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். திராட்சை தோட்டங்களை பார்த்துட்டு சொல்றான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை. வனாந்தரத்தின் துவக்கத்துல மாகோன்ல இருந்துட்டு சங்கீதம் 22:14 இல்லையா, மாகோன்ல வனாந்தரத்தின் நுழைவாயில துவக்கத்துல வனாந்தர பயணத்தின் துவக்கத்துல அது சொல்லுகிற போது சொன்னா, தேவரீர் என்னை மரண தூளிலே விளங்கினவர்கள் மாத்திரம் விளங்கினதுக்கு தகவல் வராமனு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இந்த சங்கீதம் அல்ல, இந்த சங்கீதம் அல்ல, 150 சங்கீதங்களுக்கும் இதே போல பின்னணி இருக்கிறது. 150 சங்கீதங்களுக்கும் எந்த சங்கீதமும் உட்கார்ந்து எழுதுனது கிடையாது, கம்போஸ்ட் சாங் கிடையாது, எல்லாமே லைஃப் ஜீவன் அதுக்குள்ள வாழ்க்கை ஒளிந்து இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்போ 1 சாமுவேல் புத்தகம் 23:25 எடுத்துக்கொள்ளணும் பார்க்கலாம், வாசிங்க பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் அந்த இடத்துல சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது, வாசிங்க பார்க்கலாம். சவுளும் அவர் மனுஷரும் என்னோட கூட உமது கோலும் உமது தடியும் என்னை என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை என் தலையை எண்ணெயால் என் பாத்திரம் நிரம்பி என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் கர்த்தர் உங்களை பாட வைப்பார். அல்லேலூயா. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொன்ன அதே நாவுகள் சொல்லும், கர்த்தர் மேய்ப்பராய். அல்லேலூயா. சங்கீதம் 22 ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா அடுத்தது கண்டிப்பா இதுதான், சங்கீதம் 23 தான். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க கடந்து போகிறது எப்படிப்பட்ட மனாந்திரமா இருக்கலாம், மரண பள்ளத்தாக்கா இருக்கலாம், யூதியா மனாந்திரம் கில்லர் டெசர்ட்டா இருக்கலாம், ஒரு நாள் கலங்க வேண்டாம். இந்த வனாந்திரம் உங்களை சேதப்படுத்துகிறதற்கு உங்கள் மேய்ப்பர் ஒரு நாளும் அனுமதிக்கப்படுது கிடையாது. ஒரு நாளும் இந்த வனாந்திரத்தின் அனுபவங்கள் எந்த விதத்திலும் உங்க வாழ்க்கையில சேதத்தை பாதிப்பை உண்டு பண்ண கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. வேதத்துல யோவான் சுவிசேஷத்துல எடுக்க வேண்டாம், கர்த்தர் 7 நாணய வாக்கியங்களை சொல்லியிருக்கிறார். 7 டைம் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க, 7 நாணய வாக்கியங்கள். முதல் வாக்கியம், ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. ரெண்டாவது வாக்கியம், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். மூன்றாவது வாக்கியம், நானே வாசல், நானே வாசல். சரி, நான்காவது வாக்கியம் ரொம்ப முக்கியமான வாக்கியம், நான்காவது வாக்கியம், நானே நல்ல மேய்ப்பன். சொல்லுங்க பார்க்கலாம், நாலாவது வாக்கியம் என்ன வாக்கியம், மீண்டும் என்று சத்தமா சொல்லுங்க, நாலாவது வாக்கியம் என்ன வாக்கியம், நல்ல மேய்ப்பன். சரி, ஐந்தாவது வாக்கியம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆறாவது வாக்கியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஏழாவது வாக்கியம், நானே மெய்யான திராட்சை செடி. எத்தனை வாக்கியங்கள், ஏழுல முதல் மூணையும் விட்டுருங்க, கடைசி மூணையும் விட்டுருங்க. அந்த நானே வாக்கியங்களின் மையம், நடு மையம், நாலாவது வாக்கியம், அந்த நாளைய வாக்கியங்களின் சென்டர், அணு கரு, அந்த நாலாவது வாக்கியம் என்ன வாக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம், மீண்டும் சொல்லுங்க, நானே நல்ல அவர் மெய்ப்பன்னா நீங்க யாரு, எத்தனை பேர் சொல்ல முடியும், நீங்க அவருடைய ஆளுகள் தானா, எத்தனை பேராமே சொல்ல முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேருமே யாரு தான், அவருடைய ஆளுகள் தான். அல்லேலூயா. சந்தேகம் இருக்கா, அதான் சந்தேகம் இருக்கா, எடுத்துறாதீங்க. பரிசேயரை பார்த்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது. பரிசேயருக்கு என்ன சொல்றாருன்னா, வாசிங்க பிரதர், ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே, ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே, நீங்கள் என் மந்தையின் ஆடுகளா இராதபடியே. பரிசேயரை பார்த்து சொல்றாரு, நீங்கள் என் மந்தையின் ஆடுகளா இராதபடியால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள், விசுவாசிக்கலைன்னு சொல்றாரு. என்ன, ஏன் நீங்க விசுவாசிக்கலைன்னா என்னுடைய மந்தையின் ஆடுகள் அப்படித்திருக்க நினைக்கிறீங்க
நான் என் கேதியின் ஆசீர்வாதங்களை பார்க்க போறேன்னு விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். கை தொழுச்சா எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போமா? சீக்கிரம். எஸ் ஃபாதர். நீங்க கடந்து போகிற ஃபாதர் இது வனாந்திரமா இருக்கலாம், சூறாவளி புயல் நிறைந்ததா இருக்கலாம், மரண பள்ளத்தாக்குகள் உள்ளதா இருக்கலாம், கடுமையான உஷ்ணமா வறட்சியா இருக்கலாம், அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனா இந்த வனாந்திர பயணம் உங்களை சேதப்படுத்தாம சுகபத்திரமா உங்களுக்குன்னு அவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்துகிற ஒரு வேப்பன் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்குன்னு சொல்லி அவர் ஒரு மாபெரும் எண்கேதியை இதுவரைக்கும் நீங்க பார்க்காத கேள்விப்படாத அப்படிப்பட்ட மாபெரும் எண்கேதிக்கு நேராய் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியுது? ஆமென் சொல்ல போறீங்களா? பக்கத்துல இருக்கிறவங்க தோல் அப்படி சுரண்டி கேளுங்க. சரி தெரியுமா? கேளுங்க பாப்போம். சரி தெரியுமா? சொல்லாம வச்சிருந்தோம் சரி. அந்த ஏழாம் விசை இப்ப உங்களுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் சொல்ற எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஓகே, ரெடியா இருக்கீங்களா? சரி சரி. ஏழாம் விசை இயற்கேதியை காண போகிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். God bless you. பாடல் பாடுவோம். கத்திரிக்கு காணிக்கு சேர்க்கப்படும். தயசு உட்கார்ந்துடுங்க. நான் ஜீவித்த ஆசீர்வாதம் பெற்று நடக்கும். பாட்டு பாடுள்ள நான்காவது பாடலை நாம் பாடுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளுவோம். ஜெயம் ஜெயம் கொள்ளுவோம்.
கர்த்தரே உயர் நாம் வைத்து முடியாது ஒன்றிலே சொல்ல முடியுமா? ஒரே ஒரு காரியம் சொல்லுறேன், இந்த நாட்டில் கர்த்தரை வார்த்தையை கொண்டு வந்து அருமையான கர்த்தரை தாசன் ஜூபில் ஜோசப்காக ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். அவருக்கு அதிகமான ஜெப தேவை இருக்கிறது. பலவீனமான சரீரத்தோடு கூட எல்லா இடங்களும் கடந்து போகிறார். வருகிற நாட்களிலே வெளிநாடுகளும் கடந்து போயிருக்கிறார். அதன் அதிகமாய் ஜெபத்தில் தாங்கும் பிடிக்கும்படி ஆவணை பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் எந்த ஆவிக்குரிய சபையிலையும் பங்கெடுக்காத சொன்னால், இதுவரைக்கும் நான் எந்த ஆவிக்குரிய சபைக்கு போகல, நான் சும்மா தான் இருக்கிறேன்னு சொன்னால், இங்கே சபையில இந்த இடத்துல வைத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாசமும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு பரிசுத்த ஆராதனை நடைபெறும். வேற சபை ஆவிக்குரிய சபைகளுக்கு போய் கொண்டிருந்தால் நீங்கள் அந்த சபையில போய் உங்களுடைய போதை உண்மையாயிருந்து கர்த்தருடைய வரியை நீங்கள் ஆயத்தப்படும்படி உங்களை பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய எல்லாரையும் ஆசிரிப்பாராக. நீங்கள் வந்தது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய சாத்தியம். கர்த்தருடைய வசனத்தை கேட்க கர்த்தருடைய மென்மேலும் ஆசிரித்து உயர்த்துவாராக. இப்போதும் நம்ம முடிவாக முடிவான ஜெபத்தை காணிக்கைக்காக முடிவான ஜெபத்துக்காக அருமையான பாஸ் தேசனோடைய அடைந்தது. அல்லது பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், திருச்சபையில் 3 நாட்கள் ஆண்டவரே பிதாசுரை அழைத்து விசேஷித்த ஆண்டவரே கூட்டத்தை நடத்தும்படியார் ஆண்டவரே கிருபை பாராட்டியே அதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த கூட்டத்திற்காக அநேக நாட்களாய் ஜெபித்து இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்தினார் பாஸ்டர்களுக்காக, குடும்பத்திற்காக, சபையாருக்காக நன்றி சொல்கிறோம். இந்த கூட்டத்துக்காக ஜெபித்த உழைத்த ஒவ்வொரு கரங்களுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த 3 நாட்களும் கடந்து கொண்ட தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே பாடல் பாடி சிந்தனை வாசித்து ஆழ நடத்துகிற தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த 3 நாட்கள் நடத்துகிற தெய்வ வார்த்தையை கொடுத்த அருமையான கர்த்தருடைய ஊழியருக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவரை மனமாற வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் இன்னும் அதிகதிகமாய் விரிதாக்கி தருவீராக. தேசங்கள் சத்திய வசனத்தை போதித்து அநேக ஜனங்கள் சத்திய வசனத்தை கட்டப்படுகிற சபையாய் உருவாக்க தாமே மகனை கொண்டு வளர்ந்துள்ள காரியங்களை நீ செய்யும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம். 3 நாட்கள் கலந்து கொண்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைக்காய், அன்னொரு விசுவாச குடும்பங்களுக்காய், வந்திருக்க அநேக தெய்வ ஜனங்களுக்காய் நன்றி சொல்கிறோம். தூரத்திலும் சமீபமாய் வந்து சிரமம் பார்க்காத இடத்திலே வந்து 3 நாட்கள் கலந்து கொண்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி தகப்பன. கேட்ட வார்த்தையின்படி அன்றவரே நீர் எங்களுக்கு மேய்ப்பலா இருக்கிறேன், எங்களுக்காக ஆசீர்வாதம் இடத்தை வைத்திருக்கிறேன், அதை அனுபவிக்க ஆண்டவராக இரக்கம் செய்திருக்கிறேன், அதற்காக நன்றி சொல்கிறோம். அந்த பிள்ளைகள் ஒருவர் வெறுமையாய் போய்விடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் குடும்பங்களுக்குள்ளாய் அற்புத அடையாளங்களை செய்யும்படியாய் சபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்குள் இருக்கிறபடியால், ஆண்டவருடைய வசனம் எங்களுக்குள்ளே காணப்படுகிறபடியால், நாங்கள் கேட்டுக்கொள்வது எல்லாம் தலைவர் தேவன் எங்களோடு இருக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். வார்த்தையில் வளர்கிற சபையாய், வார்த்தையினால் கட்டப்படுகிற சபையாய், அன்றுவரே கர்த்தாவே நீங்களை அன்றுவரே தாசன் மூலமாய் போதித்த கிருபைகளுக்காய் நன்றி சொல்கிறோம். நாளிலே கூட கர்த்தருக்கு விதைக்கப்பட்டிருக்கிற இந்த விதை தானியத்தினுடைய கரத்திலே கொடுக்கிறோம். இந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரிப்பீராக, இதை ஆசீர்வதிப்பீராக. கொடுத்த ஜனங்கள் அளவில்லாதபடி ஆசீர்வதிக்கப்பட, கையில் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட, செய்கிற வேலை தொழில் ஆசீர்வதிக்கப்பட, கர்த்தர் அபரிதமான ஆசீர்வாதத்தை கொடுத்த ஜனங்களுக்கு தருமதியாய் செய்கிற வேலை ஆசீர்வதிக்கலாமா? தொழிலை ஆசீர்வதிங்க, அதை எடுத்து எல்லாம் முயற்சிகளை ஆசீர்வதிங்க, புதிய காரியம் செய்ய அதை வாசலை திறக்கும்படியாய் செமிக்கிறோம். ஊழியத்துக்காய் செமித்த கொடுத்த அந்த ஒவ்வொரு கரங்களை ஆசீர்வதிப்பீங்க. இந்த 3 நாட்கள் இந்த குடலுக்காய் உழைந்த எல்லாவற்றிலும் உதவியாக இருந்த சகோதர சகோதரிகள் திரைப்படங்களில் வேலை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த சிரமத்தின் மத்தியில் அருமையான பாஸ்டர் இம்மான் அற்புராஜ் அவர்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். எத்தனையோ தேவைகள் மத்தியில் அந்த ஊழியத்தை செய்ய முடியாத வாழ்த்திட்டு இந்த காரியத்தை செய்திருக்கிறாண்டவரே, அதற்கு ஏற்ற ஆத்ம அறுவடையை இந்த திருச்சபையில் வரக்கூடிய நாட்களிலே கொடுக்க போது அதற்காக நன்றி சொல்லுகிறோம். புதிய ஆத்மாக்களை கொடுக்க போது அதற்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லைகளை விரிவாக்க போது அதற்காக நன்றி சொல்லுகிறோம்.
தொடர்ந்து ஆண்டவரே அந்த மூன்று நாட்கள் கடந்து வரும் ஒரு பிள்ளைகள் ஆண்டவரே கேட்டால் புதிதாக வந்திருக்க தேவச்சனை ஆண்டு அறிந்த தனது அறியாத ஜனவும் ஒரு பிள்ளைகளும் அந்த ராத்திரிகள் அவரோடு பேசுகிறான் அவரோடு கேட்டால் உணர்த்துகிறார் காரியங்களை சரிப்படுத்தி கத்துடைய வசனத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளாய் வசனத்தின்படி ஆசீர்வாத சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கத்தை இரக்கம் செய்யும்படியாய் சொல்கிறோம் அந்த பிள்ளைங்க தொடர்ந்து ஆசீர்வம் எல்லைகளை வழிதான் முயற்சிகளை ஆசீர்வதி பெரிய காரியங்களை சொல்லும் இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவே குடும்பத்தோடு நிலைத்திருந்து ஆசீர்வதிப்பதாக சமாதானத்துடன் நீங்கள் செல்வார்கள் கர்த்தருடைய ஆனந்த